அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துவ மத வரலாறை தெரிந்து கொள்வதாக இருந்தால் அதன் துவக்கம் ஆப்ரஹாமிலிருந்து துவங்கும். அங்கிருந்து போனீங்கன்னா அந்த வரலாறை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அதற்கு முன்னால் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆப்ரஹாமுக்கு முன்னால் ஆதாம் ஏவாள். நம்ம பேசுறது வந்து பைபிளுடைய வரலாறா இருக்கிற கிறிஸ்துவ வரலாறு இருக்கனால பைபிள் அடிப்படையில் தான் பேசுவோம். இதுக்கு இணையான வரலாறு குரான் இருந்தாலும் நம்ம குரானுடைய வரலாறு பற்றி பேச மாட்டோம். நீங்க அதை ஒப்பிட்டு பாத்துக்கிறங்க. ஆதாம் ஏவால் இருந்து நோவா இப்படி லைனா வந்த தீர்க்க மனிதர்களை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு ஆதாம் ஆப்ரஹாம் வர்றாரு. ஆப்ரஹாமுக்கு இரண்டு குழந்தைகள், பிரபலமான குழந்தைகள் இரண்டு. அவருக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்து முக்கியமானவர்கள் இஸ்மாயிலும் இஸ்மவேலும் இஸ்ஹாக்கும். இஸ்மவேல் ஐசாக். அதில் பைபிளை பொறுத்த வரைக்கும் இஸ்மவேலுக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது, ஐசாக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஐசாக்கு உள்ள குழந்தைகளில் மிக முக்கியமான ஒரு குழந்தை யாக்கோப். ஆப்ரஹாம் அவருடைய மகன். சவுண்ட் இல்லையா ரியாஸ்? சவுண்ட் இல்லைங்கிறாங்க. ஆப்ரஹாமின் மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்கின் மகன் யாக்கோப். யாக்கோபிற்கு 12 குழந்தைகள், அதில் ஒருவர் யோசப். ஜோசப் என்று தமிழ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, யோசப். அந்த யோசப்புக்கு நடந்த வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவரை அவருடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அந்நியர்களிடத்தில் விற்று விடுவார்கள், அடிமையாக விற்று விடுவார்கள். அவரை யார் வாங்கினார்களோ, விலக்கி வாங்கினார்களோ, அவர்களை அழைத்துக் கொண்டு ஈஜிப்த் பிரதேசத்துக்கு போயிடுவாங்க. ஈஜிப்த் தேசத்தில் போய் அவரை வைத்திருப்பாங்க. இப்போ இல்ல முதல்ல அதை வச்சு வரலாறை பொறுத்தவரையில் பைபிளுடைய வரலாறின் பிரகாரம் ஆப்ரஹாம் வந்து இந்த ஈராக் பகுதியில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஊர் யூஆர் சொல்லி இங்கிலீஷ் போடுவாங்க, ஊர். அது ஈராக் பகுதியில் அது இருக்குது. இந்த ஈராக் இந்த பகுதியில் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அந்த ஊருங்கிற பகுதியில் இருந்து தான் இந்த பைபிளுடைய வரலாறு பெரும்பகுதி இந்த பகுதிக்குள்ளேயே தான் சுற்றி இருக்கும். இந்த பகுதிக்குள்ளே தான் முழு வரலாறுமே இருக்கும். எல்லா நிகழ்வுகளும் இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அந்த ஊருங்கிற இடத்துல இருந்து ஆப்ரஹாம் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க அவருடைய மகன் இஸ்ஹாக், ஐசாக், அப்புறம் அவருடைய மகன் யாக்கோப், அவருடைய புதல்வர் யோசப் வந்து விற்கப்படும் போது அவரை வாங்கியவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு இஸ்ரேல் ஈஜிப்டுக்கு போயிடுறாங்க. ஈஜிப்ட் இந்த பகுதியில் இருக்கு பாருங்க. ஈஜிப்டுக்கு போயிடுறாங்க. ஈஜிப்ட்ல இஸ்ரேல் இவர் இருக்காரு. யார் இருக்காரு? யூசுப் வந்து இஸ்ரேல இருக்காரு. அவருடைய தந்தை யாக்கோபும் அவருடைய மற்ற சகோதரர்களும் அந்த பகுதியில தான் இருக்காங்க. ஈரான் இந்த பகுதிகளில் தான் இருக்கிறாங்க. சரியா? இப்ப ஈஜிப்ட்ல அவர் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த மன்னருக்கு வந்து ஒரு கனவு கண்டார்.
அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். அதுக்கெல்லாம் அந்த கனவுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கத்தில் வந்து 7 ஆண்டுகள் பஞ்சம், 7 ஆண்டுகள் நல்ல விளைச்சல் இருக்கும்னு சொல்லி அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாரு. சொன்ன உடனே அவரையே அவருக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்படுறார். அதன் அடிப்படையில் யோசேப் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக, பொறுப்புள்ள ஆட்சி பொறுப்புள்ள அதிகார பொறுப்பில் உள்ள ஒரு நபராக ஆக்கப்படுகிறார். அப்புறம் அந்த நல்ல விளைச்சல் அதிகமான உள்ள காலம் 7 ஆண்டுகள் போகிறது. அதுக்கப்புறம் பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலம் வரும்போது பஞ்சம் வந்து ஈஜிப்டில் மாத்திரம் இல்லாமல் அது உள்ள சுற்றி உள்ள பகுதிகளிலும் சேர்ந்து அந்த பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அதனால மற்ற பகுதிகளில் உள்ள மக்களும் உணவுப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஈஜிப்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் யாக்கூப் தன்னுடைய மகன் மக்களை வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஈஜிப்டில் போய் அந்த உணவுப் பொருளை வாங்கி கொண்டு வருவதற்காக இங்கே திரும்ப அனுப்பி வச்சிடுறாங்க. எங்கே, ஈஜிப்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. கதை புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா கொஞ்சம் கை தூக்கிறேன், திரும்ப விளக்குறேன். அப்போ ஈஜிப்டில் வந்து என்ன செய்யறாங்க, ஈராக்கில் உள்ள அந்த யாக்கூபுடைய புதல்வர்கள் இங்க ஈஜிப்டுக்கு வந்து உணவுப் பொருளை வாங்க வர்றாங்க. அங்க வாங்க வரும்போது யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் தெரிகிறது. அடையாளம் தெரிந்து விட்டு தன்னுடைய தம்பி ஒருவர் இருக்கிறார், பெஞ்சமின், புன்யாமின் என்று நம்ம அரபியில சொல்லுவாங்க. அவர் இதுல வந்து பெஞ்சமின் என்று சொல்வார்கள். அவர் வந்து அந்த கூட்டத்தில் இல்லை. அவரையும் தன்னுடைய தந்தை யாக்கூபையும் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு அவங்களை அழைத்து கொண்டு வந்தால்தான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாத்திரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் அதன் அடிப்படையில் அவங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, யாக்கோபு பெஞ்சமின் உட்பட்ட அவங்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் ஈஜிப்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த யாக்கோபுடைய இன்னொரு பேர் பனி இஸ்ராயில். யாக்கோபுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அதனால அவருடைய பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேரு, 12 பேர். அதனால அந்த 12 பேரும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 12 பேரும் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் தான் யூதர்களுடைய இனத்தவர்கள். இஸ்ரேலுடைய புதல்வர்களான அந்த 12 பேரும் அவருடைய வழித்தோன்றல்கள் தான் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்ப இந்த இஸ்ரவேலும் அவருடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் மொத்தமா வந்து ஈஜிப்ட்ல குடியேறிட்டாங்க. இப்ப யூத இனம் அப்படின்னு சொல்லி யூத இனத்துடைய ஆரம்பம் எங்க இருந்தா இங்கதான் வந்து மொத்தமா குடியேறி இருக்கிறாங்க, ஈஜிப்ட்ல தான் இருக்கிறாங்க. ஈஜிப்ட்ல ஏற்கனவே ஈஜிப்ட் நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. யோசேஃபும் அவருடைய யோசேஃப் வந்து இங்க வந்து அடிமையாக தான் வந்தவர். இப்போ நல்ல அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தாரும் இங்க வந்துட்டாங்க. அவருடைய குடும்பத்தாரும் இங்க வந்து இருந்தபோது அவங்களுடைய செல்வாக்கு இங்க அதிகமாக ஆகுது. அவங்களுடைய குடும்பத்தாருடைய செல்வாக்கு அதிகமாக ஆகுது. அப்ப இந்த பூர்வீக குடிமக்கள் இருக்காங்கல்ல, ஈஜிப்டை சார்ந்த சொந்த நாட்டாக உள்ள மக்கள், அவங்களுக்கு அது பொறாமை ஏற்படுது. அந்த பொறாமையின் விளைவாக என்ன ஆகுது, அந்த அரசர்கிட்ட பல செய்திகள் போய் சேர்ந்து அந்த அரசர் என்ன செய்யறாரு, அந்த யூத இன மக்களை, அந்த இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் அனைவரையுமே அடிமையாக ஆக்கி விடுறாங்க. இஸ்ரவேலருடைய அந்த 12 புதல்வர்களுடைய குடும்ப வாரிசுகள் அனைவருமே அடிமைகளாக ஆக்கப்பட்டு ஈஜிப்ட் நாட்டில் அடிமையாக நடத்தப்படுகிறார்கள். சரியா? இப்ப யூத இனத்தின் அந்த ஆரம்பம் இருக்குல்ல, அந்த 12 கோத்திரத்தார், அந்த 12 கோத்திரத்தாரும் அடிமைகளாக ஈஜிப்த் நாட்டில் நடத்தப்படுகிறார்கள். ஃபிரோன்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாரோன்கள் இப்படி ஆட்சி செய்துகிட்டு இருக்கும் போது அவனுடைய சித்திரவதை அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அதிகமான சித்திரவதைகளை அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. 12 பேர்ல யூசுஃபும் ஒருவர், 12 பேர்ல யூசுஃபும் ஒருவர். அவங்க அங்க சித்திரவதைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல தான் என்ன செய்யறாரு, கர்த்தர் வந்து அந்த யூத இனத்தை, அந்த 12 கோத்திரத்தாரையும் இஸ்ரவேலுடைய அந்த வாரிசுகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக என்ன செய்யறார், மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். மோசேயை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்ரேலின் கோத்திரத்தாரை, அந்த 12 கோத்திரத்தாரையும் விடுவித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்றார். அதன் அடிப்படையில் மோசே என்ன செய்யறாரு, ஃபிரவுனிடத்தில் போய் பேசி முயற்சி பண்ணி பார்க்கிறாரு, முடியல. அதுக்கப்புறம் மோசேக்கும் ஃபிரவுனுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல தான் என்ன செய்யறாரு, அவர் தப்பித்து போறார். மக்களை எல்லாம், எல்லா மக்களையும், யூத இன மக்கள் அந்த 12 கோத்திரத்தாரையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக தப்பித்து போகிறார்.
அவர் தப்பி ஓடும்போதுதான் அந்த நைல் நதிக்கரை வருது. அந்த நதியை கடலை பிளந்து கொண்டு போவது அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த பைபிளில் உள்ள சம்பவங்கள் தான் அதுவும். அந்த அதன் பிறகு என்ன செய்கிறாரு, மோசே வந்து அந்த மக்களை வழி நடத்தி கொண்டு செல்கிறார். நான் சொல்றது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் சொல்வதெல்லாம் பைபிள் அடிப்படையில் தான் சொல்றேன், குரானுடைய அடிப்படையில் நான் சொல்லலை. இப்போ இங்கே எல்லாம் மக்களை எல்லாம் அந்த ஈஜிப்ட் நாட்டை விட்டு காப்பாற்றி வெளியே வந்து விட்டார். வந்த பிறகு என்ன ஆகுது, அவங்க வந்து மக்களை அழைத்து கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது சீனாய் மலை மலை வருது. சீனாய் மலையில் போய் மக்கள் எல்லாம் கஷ்டமாக உணவு இல்லாமல் இருக்கும்போது அங்கே இடத்துல வெளிச்சம் தெரியுது, நான் போய் அந்த உணவு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின் சொல்லி மக்களை வைத்துட்டு அங்கே போறார். அங்கே போகும்போது தான் அவருக்கு இறைவனத்திலிருந்து அவர் உரையாடல் நடக்கிறது. கர்த்தரிடம் வந்து அவரை கர்த்தர் வந்து அவரை அழைத்து பேசுகிறார். மோசே வந்து அழைத்து பேசி அவருக்கு சில கட்டளைகள் இடம் 40 நாள் உபவாசம் இருக்க சொல்கிறார். அந்த உபவாசம் இருக்கிறார், அதுக்கப்புறம் திரும்பவும் போறார், மலைக்கு போறார். அவருக்கு 10 கட்டளைகள் கடவுள் வந்து எழுதி கொடுக்கிறார், அதை பெற்றுக்கொண்டு வருகிறார். அந்த சம்பவங்கள்லாம் அதில் வருது. இதுக்கிடையில் இந்த இஸ்ரேல் கோத்திரத்தார் வந்து ஈஜிப்டை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டதால அவங்களுக்கு இப்போ எந்த நாட்டில் போய் தங்குறதுன்னு தெரியல. எந்த நாட்டில் போய் தங்குவது என்று தெரியாமல் இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், அவருக்கு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார். நீங்கள் வந்து என்னுடைய எனக்கு பிரியமான மக்கள், அதனால் நான் உங்களுக்கு ஒரு இடத்தை வாக்களித்து தருகிறேன். கானான் பிரதேசம், கானான் என்ற பகுதியை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், அந்த இடத்துல நீங்க போய் வாழுங்க அப்படின்னு சொல்றார். கானான்ங்கிறது எங்க இருக்குன்னு சொன்னா இந்த இஸ்ரேல் இந்த பகுதியில் இருக்குது, இந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அதான் போது இஸ்ரேல். இந்த இடத்துல அந்த கானான் பகுதி இருக்குது, அந்த பகுதியில் தான் அந்த பகுதியை நான் உங்களுக்காக வாக்களிக்கிறேன், நீங்க அந்த பகுதிக்கு போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மோசேக்கு சொல்றார். மக்களை அவர் அழைத்து கொண்டு போக பாக்குறாரு, ஆனா மக்கள் வந்து ஒழுங்கா ஒத்துழைக்கல. ஒத்துழைக்கலன்னு சொன்ன உடனே கடவுள் வெறுத்து போய் கர்த்தர் என்ன செய்யறாரு, வெறுத்து போய் அவங்கள அங்க அனுப்பாமையே தடுத்து நிறுத்திடுறார். நிறுத்தினவர் இல்லாம அவங்கள காடு மலைன்னு சொல்லி அலைய விட்டுறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த யூதயின மக்களை இந்த 12 கோத்திரத்தாரையும் காடு மலைகளில் அலைய விட்டு விடுகிறார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அனாந்திரமாக அவர் அலைந்து திரிகிறார்கள். மோசேயுடைய தலைமையில் அவர்கள் காட்டு பகுதியில் அலைந்து திரிகிறார்கள். இந்த 40 ஆண்டுகள்ல தான் மோசே என்ன செய்கிறார், 5 ஆகமங்களை எழுதுகிறார். அதுதான் பைபிளுடைய முதல் 5 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டுடைய முதல் பைபிள் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதுல அந்த பழைய ஏற்பாடு தான் இப்ப நம்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல புதிய ஏற்பாடுகளே போகல, புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னால் உள்ள செய்தி, இப்ப இயேசுக்கு முன்னால் உள்ள செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுல பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டின் முதல் 5 ஆகமங்கள். அந்த 5 ஆகமங்களும் மோசேயால் அந்த காலத்தில் தான் எழுதப்படுகிறது என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள். அந்த 5 ஆகமங்களையும் அந்த 40 ஆண்டுகள் அவர்கள் காடுகளில் சுத்தி திரிந்த காலத்திலே மோசே எழுதுகிறார். எழுதி முடிக்கும் போது அவர் இறந்து போயிடுறார். இறந்த பிறகு அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அடக்கம் செய்யப்படுகிறார், புதைக்கப்படுகிறார். அதுவும் அந்த 5 ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயும் அதையும் எழுதினாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, எழுதியிருக்கிறார். அதுக்கு இப்போ விளக்கம்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவர் எழுதும் போது கர்த்தர் வந்து அவருக்கு ஏற்கனவே சொன்னாரு, அவர் எழுதும் போது அப்படியே அழுதுகிட்டே எழுதினாரு அப்படின்லாம் விளக்கம் கொடுக்குறானுங்க. அவர் இப்படிப்பா தான் இறந்து தான் அடக்கப்பட்டதை எப்படி பைபிள் அவரே எழுதினாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட பிறகு புதுசாக ஒரு கதை என்னன்னு கேட்டால், அவர் கர்த்தர் வந்து சொன்னாரு அவருக்கு, நீங்க இத்தனை வருஷம் இறப்ப, நீ இறந்து இந்த இடத்துல நீ அடக்கம் செய்யப்பட்டாய், படுவா இல்ல பட்டாய் என்று அவர் எழுதினாரு. அதை எழுதும் போது அவருக்கு அழுதுகிட்டே எழுதாரு அப்படின்னு சொல்லலாம் கதை சொல்றாங்க. இது அவனுடைய வரலாறு, ரைட். அது அவங்க செவ்வ சரியா தவறா என்று ஆய்வு செய்வதற்காக நம்முடைய நோக்கம் இல்லை, அந்த ஆரம்ப வரலாறு தெரிந்து கொள்வதற்கான நோக்கம். அதனால அந்த அந்த நடுப்புள்ள போறேன். இருந்தாலும் இடையில இருந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இப்ப அந்த 5 ஆகமங்கள் அது எழுதப்படுகிறது, எழுதுகிறார். எழுதிவிட்டு அவர் 120 வயதில் அவர் மறந்து விடுகிறார். மோசே மறந்து விடுகிறார். 120 வயதில் மோசே மரணத்தை விடுகிறார். 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் மோசைக்கு பிறகு ஜோஷுவா, ஜோஷுவா என்ற தீர்க்கதரிசி இந்த மக்களை வழி நடத்தப்படுவதற்காக நியமிக்கப்படுகிறார். ஜோஷுவா, ஆமா,
மோசே இத்தனால மோசே வழிகாட்டிக்கிட்டு இருந்தார். மோசே தான் தலைமை நாங்கி அந்த மக்களை இந்த ஈஜிப்டில் இருந்து வெளியே கடந்து மீட்டு கொண்டு வந்தார். இப்போ மோசேக்கு பிறகு அந்த மக்களை வழி நடத்துவதற்கு ஜோஷுவா வந்து நியமிக்கப்படுகிறார். ஜோஷுவா வந்து மக்களை வழி நடத்தி கூட்டு போறார். இவருடைய காலத்துல தான் கானான் பகுதிக்குள் மக்கள் நுழைகிறார்கள். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் பிரதேசத்துக்குள் மக்கள் நுழைகிறார்கள். இப்ப அந்த கானான் பிரதேசத்துல போன பிறகு இதுதான் கானான் பிரதேசம். இதை கொஞ்சம் பெருசா முடியுமா? இல்ல, இந்த பகுதியில், இந்த பகுதியில் கானான் பிரதேசம் இந்த ஓரம் தான், இந்த ஓரம், இந்த ஓரத்தில் கானான் பிரதேசம் இருக்குது. அந்த பகுதியில் வந்து கானானியர்கள் அங்கே ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே அந்த பகுதியில் பல மக்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து மெசபொட்டோனியர்கள் இருக்கிறாங்க, கானானியர்கள் இருக்கிறாங்க, அமோரைட்ஸ் இருக்கிறாங்க, அதுபோல் மதியன் வாசிகள் இங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பகுதி மக்கள் அந்த இடத்துல அந்த அதில் உள்ள பகுதிகள் அதில் இந்த இடத்துல நிறைய பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவிலும் பல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த கானான் பிரதேசத்தில் இந்த யூதர்கள் போய் அமர்கிறார்கள். இந்த 12 கோத்திரத்தாரும் போய் அமர்கிறார்கள். போன பிறகு அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பங்கு வைத்து கொடுக்கப்படுது. 12 கோத்திரத்தார் இருக்காங்கல்ல, 12 கோத்திரத்தாரும் அப்போ வந்து இது வந்து நம்ம 12 கோத்திரம் போது எப்போ உள்ளது? இது இந்த காலத்தில், யோக்கியபுடைய காலத்தில். யோக்கபுக்கு தான் 12 பிள்ளைங்க. இப்போ பல தலைமுறைகள் பெருகி எடுத்து பல கூட்டம் பெரும் கூட்டமாக இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பல மக்கள் இருக்கிறாங்க, எண்ணெல் அடங்காத மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் நீ இந்த பகுதி, நீங்கள் தான் இந்த பகுதியில் இருங்க, நீங்கள் இந்த பகுதியில் போயிருங்க, நீங்கள் இந்த பகுதியில் போயிருங்க, நீங்கள் இந்த பகுதியில் போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் இடங்களை பிரித்து கொடுக்குறாங்க, பங்கு வைத்து கொடுக்கப்படுகிறது. 12 கோத்திரம் இவங்க பிரிக்கல, ஏற்கனவே 12 கோத்திரமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு பகுதி, இந்த பகுதி உங்களுக்கு உரியது, இந்த பகுதி உங்களுக்கு உரியன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மூத்த போயிட்டாங்களே, அவங்க தான் இறந்துடுறாங்க. அவருடைய பிள்ளைங்க வாரிசுகள் இருக்கதான் செய்யும். 12 பேர்ல யோசேப்பு ஒரு ஆளு, யோசேப்புடைய வாரிசுகளும் இருக்கும், அந்த கோத்திரத்தாரும் அங்க இருக்கிறாங்க. இப்படி 12 கோத்திரத்தை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பகுதியில் ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் பிரச்சனை. அங்க எப்படி ஈஜிப்ட்ல போன பிறகு அங்க இருந்த மக்களோட இவங்களுக்கு பிரச்சனையாச்சோ, அதே மாதிரி இப்ப இவங்க இந்த பகுதியில் உள்ளவங்க இல்ல, இப்ப ஈஜிப்ட்ல இருந்தா புதுசா வந்திருக்கிறாங்க. இப்ப ஈஜிப்ட்ல இருந்தா இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆரம்பத்துல இவருடைய மூதாதையர் ஆபிரஹாம் எல்லாம் இருந்தாரு அப்படின்லாம் இருந்து சொன்னாலும், அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு திரும்ப வர்றாங்க. ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இங்க வர்றாங்க. இப்ப இவர்கள் அந்நியர்கள். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பிறகு திரும்பவும் அங்க பிரச்சனை ஆகுது. அங்க உள்ள மக்கள் மெசபொட்டோனியர்கள், பாபிலோனிய இது கானானியர்கள், மத்தியன் வாசிகள், அமோரைட்டுகள், இவங்க எல்லாம் அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆட பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இங்க ஜோஷுவாக்கு பிறகு, ஜோஷுவா வந்து இங்க வந்து ஜோஷுவா வந்து மன்னர் கிடையாது, இங்க வந்து மன்னர் கிடையாது. இவங்களுக்கு மத்தியில, 12 கோத்திரத்தாருக்கு மத்தியில, யூதர்களுக்கு மத்தியில, இஸ்ரேலர்களுக்கு மத்தியில மன்னர்கள் கிடையாது. அப்ப நியாயாதிபதிகள் ஜட்ஜ் மாதிரி இருந்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அவங்கதான் அங்குள்ள பஞ்சாயத்துகள்லாம் வழி நடத்துவாங்க. மக்களை வழி நடத்தக்கூடியவர்கள் இப்போது பஞ்சாயத்து மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க தான் தீர்ப்பளிப்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. இவங்களுக்கு நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் இங்கிலீஷ் சொல்றாங்க, தமிழ்ல நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் பார்த்தா நியாயாதிபதிகள் ஆகமங்கள்லாம் கூட இருக்கும். இது நியாயாதிபதிகளுடைய காலம். யோசுவாக்கு பிறகு, ஜோசுவாக்கு பிறகு அடுத்தால், அதுக்கப்புறம் அடுத்தால், இப்படி பல நியாயாதிபதிகள் இருந்து மக்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நியாயாதிபதிகளுடைய தலைமையில தான் போர்கள் நடக்குது, சண்டை நடக்குது. இடையில பிலிஸ்தீனியர்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிலிஸ்தீன் சொல்ற மக்கள், மத்தியன்வாசிகள், மெசபொட்டோனியர்கள், இந்த மக்களோட எல்லாம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஆட்களோட பிரச்சனை. என்ன ஆமா, இந்த டைம்ல எழுது, இது பிறகு எழுதுவாங்க, அந்த டைம்ல பின்னாடி எழுதுவாங்க. இதுதான் நீதிமான் நியாயாதிபதியுடைய காலம் என்று சொல்றது. இந்த காலத்தை தான், இந்த காலத்தில் நடந்த சம்பவங்களே தான் நியாயாதிபதிகள் என்ற புத்தகங்கள் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கும். சரி, இப்ப அங்க இருந்த பூர்வீக குடியவாசிகளோடு இப்ப அவங்களும் தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க, நிறைய மத்தியன் வாசி இந்த மாதிரி நிறைய பகுதி மக்கள், நிறைய மக்கள் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எங்களுக்கு தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் தாவீது வர்றார்.
தாவீது, தாவீது, தாவூத், தாவீத். தாவீது என்ன செய்யறாரு, இந்த 12 கோத்திரத்தாரும் தனித்தனியா இருந்துகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இடையே இவங்களுக்கு இந்த பல்வேறு சுத்தி இருக்கக்கூடிய மக்களால் ஒரே சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இப்ப இவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் வெற்றி கண்டு ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றார், கொண்டு வந்து ஒரே ஆட்சியை நிறுவுகிறார். இந்த பகுதியில அவர் முழு ஆட்சியை நிறுவுகிறார். கானான் பகுதியில, ஆமா, 12 இவங்க எல்லாமே அந்த யூத இனத்தை சார்ந்தவர்கள் தான். தாவீதும் யூத இனத்தை சார்ந்தவர், அந்த 12 கோத்திரத்தில் உள்ள ஒரு கோத்திரத்தவர். அவர் என்ன செய்யறாரு, மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே குடையின் கீழ் ஆட்சி அமைக்கிறார். அவர் ஆட்சி அமைத்ததுனால சிதறி கிடந்த அந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததுனால அவருக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருக்குது. இன்னைக்கு தாவீதுன்னா சொல்லுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு, தாவீது கிரேட் எல்லாம் பல இதை சொல்லுவாங்க, தாவீது ஸ்டார், தி சன் ஆஃப் டேவிட் எல்லாம் பல இதை சொல்லுவாங்க. அவர் தாவீது வந்து பெருமை செல்வ சிறப்பான ஒரு முறையில ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். அதுக்கு அந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, இந்த மோசேயுடைய ஆகமங்கள் இருக்குதுல்ல, 5 ஆகமங்கள், இந்த 5 ஆகமங்களை எல்லாம் அந்த பேலை என்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லியாச்சா, அந்த டெர்னபுக்கள் சரி, அந்த ஆகமங்கள்லாம் பத்திரமாக ஒரு பேலையில் வைத்திருக்கிறாங்க. இந்த பேலைகளை வைப்பதற்கு சரியான இடம் கிடையாது. அந்த அவனுடைய புதிய புனித ஏடுகள் இருக்குதுல்ல வேதம், அந்த 5 ஆகமங்கள் தான் வேதமாக கருதப்பட்டது. அந்த ஆகமங்களை அவங்கள் வைப்பதற்கு சரியான இடம் இல்லாமல் இருக்குது. இடம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பெட்டிக்குள்ள வச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இவருக்கு என்ன தோணுது, இந்த தாவீத் ராஜாவுக்கு நம்ம இருக்கிறதுக்கு நல்ல அழகான வீடு இருக்குது, ஆனா கடவுளுடைய வார்த்தையை அந்த வேதத்தை வைப்பதற்கு சரியான இடம் இல்லாமல் இருக்குத, இதை வைப்பதற்கு மக்கள் வழிபடுவதற்கு ஒரு கோயில் வேண்டும் அப்படின்னு சொல்ற என்ன செய்யறாரு, கோயில் கட்டுவதற்கு ஆசைப்படுறார். ஆனா இவர் வெறும் ராஜா, பைபிளுடைய கதை பிரகாணி இவர் வெறும் ராஜா, மக்களை வழிநடத்தக்கூடிய தீர்க்கதரிசி வேற ஒருத்தர் இருக்கிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசிட்டு போய் கேட்கிறார், இப்படி இருக்குது, இது நடந்த வைக்கிறதுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும் அப்படின்னோடனே அவன் செய்யறாரு, ஓகே நல்ல ஐடியா தான், கட்டிருங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. கட்டுங்கன்னு சொன்னவொடனே இவர் கட்டுறதுக்குள்ள ஏற்பாடுகள் திட்டம் எல்லாம் போடுறாரு, பிளான் எல்லாம் போடுறாரு. அதுக்கடையில கருத்தர் என்ன செய்யறாரு, அவருக்கு வந்து இது பிடிக்கல, பிடிக்காம என்ன செய்யறாரு, உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு, அதை நிறுத்து, கோயில் கட்டக்கூடாது, இவர் வந்து கட்டுறதுக்கு தகுதி இல்லை, இவர் சரியில்லாத ஆளு, இவர் ஒரு மாதிரியான ஆள், ஏற்கனவே தெரியும் அவரை பத்தி, ஆனா இவர் மாதிரியான ஆள், நம்ம பைபிள் பிரகாரம் இல்ல இல்ல, அவர் ஜோசுவான இறந்துட்டார், அதுக்கு பேர மறந்து போச்சு, அவர் ஒரு திருக்கதிசி, அவ்வளவு பிரபலம் இல்லாத திருக்கதிசி தான் அவரு, அவர் பேர் மறந்து போச்சு, உங்க வேணா தேடி எடுத்துடலாம், இல்ல நீங்களே போய் எடுத்துடலாம். ஏன்னா நீங்க பிரச்சாரம் பண்ண போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்தா ஒவ்வொன்றுக்கு இங்க போன் போடக்கூடாது, நீங்களே தேடி எடுக்கணும். தாவீதுடைய காலத்துல வந்த திருக்கதிசி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லா செய்திகளுமே நெட்ல கிடைக்குது, தாராளமா கிடைக்குது. அப்ப அந்த திருக்கதரிசி என்ன செய்ய, கருத்து என்ன சொல்லிடுறாரு, இவர் சரியில்லாத ஆளு, இவர் வந்து எனக்கு தேவாலயம் கட்டக்கூடாது, அதனால நிறுத்திடு, இவருக்கு பதிலாக இவருடைய மகன் சாலமன் தான் எனக்கு தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தாவீது வந்து ஆட்சி புரிகிறாரு, ஆட்சி புரிந்து முடிந்த பிறகு அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் சாலமன் ஆட்சிக்கு வருகிறார். சாலமன் ஆட்சிக்கு வந்து அவரும் சிறப்பான முறையில் அந்த ஆட்சி நடத்துகிறார். அவருடைய காலத்தில் ஏற்கனவே திட்டமிட்டபடி பெரிய தேவாலயம் கட்டப்படுகிறது. அதுக்கு முன்னாலும் வரைக்கும் யூதர்களுக்கு தேவாலயம் இல்லை. அந்த தேவாலயம் தான் இவரால் கட்டப்பட்டது, யாரு, சாலமனால் கட்டப்பட்டது தேவாலயம். அந்த தேவாலயத்தை கட்டப்பட்டு அது பெரும் தேவாலயம், அதுதான் யூதருடைய எல்லா வரலாறும், இனிமேல் வரக்கூடிய எல்லா வரலாறுமே அந்த தேவாலயத்தை சுற்றி தான் இருக்கும். எல்லாமே அந்த தேவாலயம் தான், அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் தேவாலயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய மிக முக்கியமான அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அந்த தேவாலயம் திகழ்ந்தது. அந்த தேவாலயத்தில் அவர் கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடித்த பிறகு அவர் பின்னால் அவர் இறந்துடுறார். அவர் இறந்த பிறகு திரும்ப நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்துருது, நாடு ரெண்டா உடஞ்சிருது. அவர் ஒரே நாடாக வைத்திருந்த அந்த நாடு தாவூத் ஒரே நாடாக ஆக்கினார். அந்த ஒரே நாடாக இருந்தது சாலமன் காலத்தில் ஒன்றாக இருந்தது. சாலமன் இறந்த பிறகு அந்த இஸ்ரேல் நாடு ரெண்டாக உடஞ்சிருச்சு. அந்த கானான் பிரதேசத்தில் இருந்த அந்த நாடு ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஒன்னு மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, இன்னொன்னு தெற்கு பகுதி. இல்ல
மேற்கு பகுதியில் இருந்தது இஸ்ரேல் நாடு என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய தலைநகரம் சமாரியா. இஸ்ரேல் நாடு மேற்கு வடக்கு பகுதியில் இருந்தது, மேல இருந்தது இஸ்ரேல் நாடு. அந்த நாட்டுடைய தலைநகர் சமாரியா. கீழே இருந்த நாடு யூதா என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதாவுடைய நாட்டுடைய தலைநகர் ஜெருசலம். யூதாவுடைய நாட்டுடைய தலைநகரம் ஜெருசலம். இஸ்ரேல், இஸ்ரேல் நாட்டுடைய தலைநகரம் சமாரியா. கீழே இருந்த பகுதி யூதா நாடு. யூதா நாட்டுடைய தலைநகரம் ஜெருசலம். இதுல இந்த 12 கோத்திரம் சொன்னோம்ல, இதுல இந்த 10 கோத்திரம் மேல உள்ள இஸ்ரேல் நாட்டில் இருந்தாங்க. மேல இருந்த நாட்டில் இஸ்ரேல் நாட்டில் 10 கோத்திரத்தார்கள் இருந்தாங்க. 10 கோத்திரத்தாரும் மேலே உள்ள அந்த பகுதியில் இஸ்ரேல் நாட்டில் இருந்தாங்க. அவங்களுடைய தலைநகரம் சமாரியா. சரியா, கீழே உள்ள பகுதி இருக்குல்ல யூதாங்கிற பகுதி, அந்த நாட்டில் 2 கோத்திரத்தார் இருந்தாங்க. யாரு? யூதர்களும் லேவியர்களும். யூதாக்களும் லேவியர்களும். யூதா லேவியர்லாம் சொல்றது இவருடைய பிள்ளைங்க. யாரு? அந்த 12 பேர்ல இருக்குள்ள யோவான் அடிக்கிறது இல்லை. யூதர்களும் லேவியர்களும். லேவியர்கள், லேவியர்கள். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாட்டையும், மேலே இருந்த இஸ்ரேல் நாட்டையும் கீழ்பகுதியில் இருந்த யூதா நாட்டையும் பல ராஜாக்கள் ஆண்டார்கள். 19 பேர் அங்கே மேலே ஆண்டாங்க, 20 பேர் கிட்ட ஆண்டாங்க, ஒரு ராணி ஒருத்தருங்க ஆண்டாங்க, இப்படி பலரும் ஆண்டாங்க. இது வந்து ராஜாக்களுடைய காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பைபிளில் பார்த்துருப்பீங்க, 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் என்றெல்லாம். அதில் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் வந்து பின்னால் எழுதியிருக்கிறாங்க. அந்த 1 ராஜா 2 ராஜாங்கிற பேரில். சரியா, இது ராஜாக்களுடைய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இந்த லேவியர்கள் சொன்னோம்ல, மோசே வந்து இந்த 5 புத்தகங்கள் எழுதினார்ல, 5 ஆகமங்கள், அதில் வந்து அவர் சட்டங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். யூத இனத்திற்கு தேவையான சட்டங்கள் எல்லாம் அந்த ஆகமங்களில் இருக்குது. திருமணம் செய்து கொள்வது எப்படி, ஒரு தப்பு செஞ்சுட்டா எப்படி பரிகாரம் செய்யறது, எப்படி வணங்குறது, இப்படி எல்லா முறைகளும் அந்த ஆகமங்களில் தான் இருக்குது. அதில் இந்த லேவியர்கள்ங்கிறவங்க தான் புரோகிதர்கள். அவர்கள் தான் என்ன செய்யணும், அந்த பூஜை புனஸ்காரம்லாம் இருக்குல்ல, வணக்க வழிபாடுகள், அந்த இதுகளை எல்லாம் அவர்கள் தான் செய்யணும். பலிகளை எல்லாம் இவங்க பூஜை சொல்ல மாட்டாங்க, பலி என்று சொல்வார்கள். அந்த பலிகளை எல்லாம் யார் செய்யணும்னா, திருப்பலிகளை எல்லாம் இந்த லேவியர்கள் தான் செய்யணும். ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த லேவியர்கள்ட்ட தான் போய் நம்ம காசை கொடுத்து, நான் தப்பு செஞ்சுட்டேன், பலி செய்யுங்க, பலி கொடுங்க, பாவப்பலி அப்படின்னு சொல்லி அங்கே தான் கொடுக்கணும். இந்த லேவியர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் இருந்தால் நம்ம ஆளுக்கு அந்த லெவ்வைன்னு காப்பிடிச்சாங்க. இங்கே லெவ்வை, லேவி, இங்கே லெவ்வை, எல்லாம் அதே தான். இது சும்மா தகவலுக்காக, கூடுதல் தகவலுக்காக. இங்க லெவ்வை தான் புரோகிதர்கள். நம்மள்கிட்ட வந்து லெவ்வைகள் தான் புரோகிதர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அங்க லேவியர்கள் தான் புரோகிதர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த இங்கேயும் இங்கேயும் இந்த ரெண்டு நாட்டையும் ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சரிதானே? இந்த ராஜாக்கள் ரெண்டு தனித்தனியா, இஸ்ரேல் மக்கள் ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ரெண்டு, ஒரு இஸ்ரேல் நாட்டில் 10 கோத்திரத்தாரும், இந்த பக்கம் இன்னும் 2 கோத்திரத்தாரும் இருந்தாங்க. இன்னும் சிலர் வந்து பெஞ்சமின் கோத்திரத்தாரும் இருந்தாங்கன்னு சில தகவல் சொல்கிறாங்க. 3 கோத்திரத்தாராக சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு இருந்தது. இந்த ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிருந்து மக்கள் அந்த ரெண்டு ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க காலத்தில் அசிரியர்கள், இந்த சிரியா நாடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிரியா நாடு, இந்த பகுதியில் இருந்த மக்கள் அசீரியர்கள் சொல்லுவாங்க. அசீரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க கொஞ்சம் பலம் பெருந்தியவர்களாக ஆறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்து இங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. எதை பிடிக்கிறாங்க, மேலே உள்ள இஸ்ரேல் நாட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு இந்த வருஷத்தை எல்லாம் சொல்லல, வருஷம்லாம் சொன்னா ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். கிமு 2700 இது கிபி 300 ரொம்ப குளமுங்கிறதுனால கதை மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக வருஷங்கள் எல்லாம் விட்டுறேன். வருஷங்களை விட்டுட்டு கதைகள் மட்டும் சொல்லிட்டு வர்றேன்.
இந்த அசீரியர்கள்ங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே மேலே உள்ள பகுதியில் இருந்த இஸ்ரேவேல் நாட்டை கைப்பற்றி இஸ்ரேவேல் நாட்டு மக்களை பாபிலோனுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்கள வெளியே அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பாபிலோனுக்கு வந்துடுறாங்க. பாபிலோனுங்கிறது கேட்டால் ஈராக் பகுதி, இன்றைய ஈராக் பகுதி இருக்குது இல்லை, இன்றைய ஈராக்கு தான் அன்றைய பாபிலோன். அந்த பகுதிக்கு இந்த மக்கள் எல்லாம் வெளியேறிடுறாங்க. இந்த 12 கோத்திரத்தாரும் 10 கோத்திரத்தாரும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளியேறி பாபிலோனுக்கு போயிடுறாங்க. யாருடைய காரணத்தினால்னா, இந்த அசிரியர்கள்ங்கிற ஆட்களுடைய காரணத்தினால அங்கே போயிடுறாங்க. இதுக்கு அப்புறம் இந்த கீழ்ப்பகுதியில் யூதாவுடைய நாட்டில் மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே ஆசிரியர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஆதிக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் மெதுவாக அசீரியருடைய கை மெதுவாக கீழே இறங்குது, பாபிலோனியருடைய கை மேலே ஓங்குது. பாபிலோன் எந்த பகுதியில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. அந்த பகுதியில் இருந்தவங்களுடைய கை மேலே ஓங்குது, ஆதிக்கம் அதிகமாகுது. இப்போ என்ன செஞ்சிடறாங்க, இந்த ஆசிரியர்களை அவங்க விரட்டிட்டு பாபிலோனியர் வந்து கைப்பிடிச்சிடுறாங்க, அந்த இடத்த பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து மேலோங்கின உடனே இந்த மேற்பகுதியில் இருந்த ஏற்கனவே இந்த அசிரியர்கள் கையில் இருந்தது, அதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. கீழே இவங்க யூதாங்கள்கிட்ட இருந்தது இல்லை, யூதா மன்னர்கள்ட்ட இருந்தது இல்லை, அந்த பகுதியும் இவங்க சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. பாபிலோனியர்கள் பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கோபமோ, இவங்க என்ன அநியாயம் செஞ்சாலும் தெரியல, ஏற்கனவே மோசமாகவே போட்டு ரொம்ப ஆட்டி படைச்சவங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறதுக்காங்க, அவங்களுக்கு கடுமையான கோபம் போட்டிருக்குது. அந்த தேவாலயத்தை தீயை வச்சு குடிச்சு எரிச்சிட்டானுங்க பாபிலோனியர்கள். பாபிலோனியர்கள் அந்த தேவாலயத்தை தீயை வைத்து கொளுத்தி எரித்து விட்டார்கள். எரித்து விட்டு இவர்களை எல்லாம் நாடு கடத்தி விட்டார்கள். யார, இந்த யூதா நாட்டில் இருந்த யூதர்கள் எல்லாம் நாடு கடத்திடுறாங்க. இவங்க எல்லாம் திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, பாபிலோனுக்கே போய் சேர்ந்துடுறாங்க. எல்லா மக்களும் பாபிலோனுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த ஈரான் ஈராக் பகுதியில் அந்த ஜொராஸ்ட்ரிசம், அது நெருப்பணங்க கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம். ஆமாம், இல்லை அவங்க அனுப்பல, அவங்க வெளியேற்றும் போது இவங்க இருந்து வெளியேறிடுறாங்க. இந்த மக்கள் இங்கிருந்து குடியே வந்துடுறாங்க, அங்கிருந்து குடிபெயர்ந்து பாபிலோனுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த யூதா நாட்டில் இருந்த மக்களையும் பாபிலோனியர்களை கைப்பற்றி அவர்களே அந்த நாட்டை கடத்தி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அந்த ஜெருசலத்தில் இருந்த அந்த பள்ளி வந்து, தேவாலயம் ஜெருசலத்தில் கட்டப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கிறீங்க, பள்ளி வந்து ஜெருசலத்தில் கட்டப்பட்டிருந்தது. தேவாலயத்துக்கு பேர் கிடையாது, தேவாலயம் தான் அப்படிதான் சொல்லப்படும், தேவாலயம் தான் சொல்லப்படும். இந்த இன்னைக்கு தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பில்டிங்கும் பேர் வைக்கிறோம், அந்த காலத்தில் பில்டிங்கெல்லாம் எல்லாம் பேர் வைக்கல. பாபிலோனியர்கள் மேலோங்கிடுறாங்க. அவங்களுடைய கை மேலவங்கனால, ஆதிக்கம் மேலவங்கனால அவங்க வந்து இந்த பகுதியையும் பிடிச்சிக்கிறாங்க, கீழே உள்ள பகுதியையும் சேர்த்து பிடிக்கிறாங்க. பாபிலோன்ல விட்டுறாங்க, பாபிலோன்ல தான் இருக்கிறாங்க. ஆமா, பாபிலோன்ல தான் ஏற்கனவே போன மக்கள் பாபிலோன்ல இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் பாபிலோன்ல போய் சேர்ந்துடுறாங்க, இந்த பகுதியும் பாபிலோனியர்கள் கையில வந்துருது. பாபிலோனியர்கள் இந்த தேவாலயத்தை எரித்து நாசமாக்கி விடுகிறார்கள். இந்த பாபிலோன் இந்த தேவாலயம் இருந்தது பாருங்க, இந்த தேவாலயம் எப்ப இருந்தது, சாலமன் காலத்தில் கட்டப்பட்டு அதுக்கு பிறகு இந்த ராஜாக்கள் காலம் வரைக்கும் இருந்தது. இதை வந்து முதல் தேவாலய காலம் வாங்க, ஃபர்ஸ்ட் டெம்பிள் பீரியட், முதல் தேவாலய காலம் ஜெருசலத்தில் எல்லாம் அந்த இஸ்ரேல் பகுதியை தான் காணான்னு சொல்றது, அந்த இஸ்ரேல் பகுதியில் ஒரு பகுதியை தான் காணான்னு சொல்றது. சரி, இதுவரைக்கும் புரிஞ்சுதா? இது முதல் தேவாலய காலம். ஏன்னா இதுக்கு பிறகு திரும்ப தேவாலயம் கட்டப்படும், கட்டப்பட்டு திரும்பவும் அழிக்கப்படுது. ஆனால் இதுக்கு வந்து முதல் தேவாலய காலம் சொல்றோம். இந்த முதல் தேவாலய காலத்தில் இந்த மன்ன ராஜாக்களுடைய ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்து கைப்பற்றுறாங்க ஒரு பகுதியை, அதுக்கப்புறம் மீதமுள்ள யூத பகுதியையும் பாபிலோனியர்கள் கைப்பற்றி
நாடு கடத்திடுறாங்க, அந்த இது தேவாலயத்தை அழித்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த பகுதியை பாரசீகர்கள் இந்த பர்சியான்னு சொல்றோம்ல, ஈரான் பகுதி தான் பர்சியன் சொல்றது. பர்சியன்ஸ் தான் ஆக்சுவலாக நெருப்பு வங்கிகள், அவங்க தான் நெருப்பு வங்கிகள். அந்த பர்சியன்ஸும் அவங்களுடைய கை ஓங்குது, அவர்கள் பெரும் வல்லரசாக உருவாகிறார்கள். பெரும் வல்லரசாக உருவாகி அந்த பாபிலோனியர்களை இவர்கள் தூக்கி வீசிடுறாங்க. பாபிலோனுடைய ஆட்சிகளெல்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி கொண்டு வரும்போது இந்த பகுதியிலும் அவங்க கைப்பற்றிடுறாங்க. இந்த பகுதியிலும் பாபிலோனிய பாரசீகர்களுடைய ஆட்சி வந்துருது. இஸ்ரேல் நாட்டிலும் பாரசீகர்களுடைய ஆட்சி வந்துருது. இப்ப பாரசீகர்களுடைய ஆட்சி வந்த உடனே பாரசீகர்கள் வந்து ஈரான் பகுதியில் இருந்தாங்க. இவங்க எங்க இருந்தாங்க? முதல்ல இந்த பகுதியில் இருந்தாங்க. இங்க ஈஜிப்ட்ல இருக்கும்போது இங்க உள்ளவங்களோட சண்டை, இங்க வந்தவன இங்க உள்ளவனோட சண்டை, இங்க இருந்து விரட்டி இங்க போன உடனே இங்க உள்ளவன் தான் கோவப்பட்டு இங்க உள்ளவனையும் சேர்த்து அடிச்சு தீய வச்சு கொடுத்தனான். அங்க போய் இருந்தாங்க. இந்த ஈராக்கில் இருந்ததுனால ஈரான்ல உள்ளவனுக்கு இவளை பத்தி தெரியல. அவன் என்ன செஞ்சிட்டான், நல்லவன் போட்டுருக்க நினைச்சுக்கிட்டு நீ உன் ஜெருசலத்துல போய் இருந்துக்கப்பா அவன் சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டான். இதுக்கு முன்னால யூதர்கள் ஜெருசலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எப்ப? பாபிலோனியருடைய காலத்துல ஜெருசலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் பாபிலோன்ல போயிருந்தாங்க. இப்ப பாரசீகர்கள் வந்த பிறகு ஜெருசலத்தை போய் யூதர்கள் குடியேறுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். சரியா? இப்ப இங்க பாரசீகர்களுடைய ஆட்சி நடக்குது. யூதர்கள் சிறுக சிறுக இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப யூதர்கள் இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கும் போது பாரசீகளுடைய கை மெதுவா திரும்ப மங்குது. இது ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோமானியர்களுடைய கை ஓங்குது. ரோம பேரரசு உருவாகி ரோமர்கள் இந்த இடத்த ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ரோமனுடைய ஆட்சியின் கீழ் இந்த பகுதி வருகிறது. இஸ்ரேல் பகுதி முழுவதும் ரோமனுடைய ஆட்சி வருகிறது. ரோமர்களுடைய ஆட்சியை ஏற்படுத்தியது ஜூலியஸ் சீசர். உங்களுக்கு தெரிஞ்ச பேராக சொல்றேன், ஜூலியஸ் சீசர். அதாவது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரோம் வந்து இத்தாலியில இருக்குது, மேல அந்த வேர்ல்ட் மேப் பாருங்க, ஃபுல் மேப் இருக்குல்ல, இத்தாலியில ரோம் இருக்குது. அதனால அதுக்கு பேர் ரோமானியர்கள். அங்க உள்ளவங்க தான் ரோமானியர்கள், அவசியம் கிடையாது. அது ஒரு இனம், இனமாக இருந்தது. ரோமானியருடைய ஆட்சியின் கீழே இது வந்து இது கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் இங்க இருந்தாலும் கிரேக்கருடைய ஆட்சி இங்கெல்லாம் இருந்தது, பரவி இருந்தது. இந்த பகுதி ஃபுல்லாவே கிரேக்கருடைய ஆட்சி இருந்தது. கிரேக்கருடைய ஆட்சி அலெக்சாண்டர் கிரேட். அலெக்சாண்டர் கிரேட் தான் என்ன செஞ்சாரு, ஃபுல்லா இந்த பாபிலோன்கிட்ட இருந்து, பாபிலோன்கிட்ட இருந்தாங்கல்ல, பாபிலோன்கிட்ட இருந்து ஆட்சியை பறித்தது யாருன்னு கேட்டா அலெக்சாண்டர் தான். அலெக்சாண்டருடைய தலைமையில தான் அவங்க படையெடுத்து வந்து இந்த இஸ்ரேலுடைய பகுதி பாபிலோனியெல்லாம் விரட்டி அடிச்சு அவங்க முழுமையா கையாளுறாங்க. பாபிலோனிய பாரசீகருடைய கிரேக் அப்புறம் சாரி கிரேக்கருடைய ஆட்சி, பாபி கிரேக்கர் வந்து பாபிலோனியிட்ட இருந்து கைப்பற்றுறாங்க. அப்ப கிரேக்கருடைய ஆட்சி இப்படி பரவி ஃபுல்லா இருந்தது. அப்ப இந்த பகுதி முழுவதும் கிரேக்கருடைய ஆட்சி இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர் வந்து என்ன செய்யறாரு, அவருடைய தலைமையின் கீழ் ரோமர்கள் ஆட்சி அமைக்கும் போது அவருடைய சாம்ராஜ்யம் பரவி விரிவு போகுது. அவருடைய ஆட்சியும் இங்கெல்லாம் சேர்ந்து வருது. புரிஞ்சுச்சா? ரோமானியருடைய ஆட்சி என்ன சொல்லுங்க, அவங்க ரோமானியர்கள் வந்து அவங்க ஆட்சியுடைய உச்சகட்டத்தில் இருக்கும்போது இந்த பகுதி எல்லாம் ரோமானியருடைய ஆட்சியாக இருக்குது. கிரேக்கம் அதான் கிரேக்கம் தான் கை நொறிஞ்சிட்டாங்களே அவங்க தான். ஆமாம், வரலாறு அப்படிதான் இருக்கும். ஒரே பகுதியை பல மன்னர்கள் மாண்டி மாதிரி ஆட்சி செஞ்சுருப்பாங்க. முதல்ல ஒரு ஆள் சேரன் ஆட்சி செஞ்சுருப்பான், சேரன் இருந்து சோழன் முடிவான், சோழன் இருந்து பாண்டியன் இங்கேன்னு போய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதே வேலை தான், அந்த காலத்தில் வேலை இல்லை, அதனால இதுதான் அவங்களுக்கு வேலை, சண்டை போட்டு நாட்டை பெருசாக்குறது தான் அவங்களுடைய வேலை. கிரேக்கர்கள் வேற, ரோமானியர்கள் வேற. கிரேக்கர்கள் பெரும்பாலும் அவங்க இந்த கிரீஸ் நாட்டை சார்ந்தவர்கள். ரோமானியர்கள் இந்த பக்கம். ரோமானியர்கள் கூட ரெண்டு வகையா சொல்லுவாங்க, ரோமானியர்கள் மேற்கத்திய ரோமானியர்கள், கிழக்கு ரோமானியர்கள் சொல்லிட்டு. கிழக்கு ரோமானியர்கள் பைசாந்தியர்கள் சொல்லுவாங்க. பைசாந்தியர்னு சொல்லிட்டு வார்த்தை அறிமுக வரலாறு பார்க்கும்போது வரும்.
பைசாந்தியர்கள் கிழக்கு பக்கத்தில் உள்ளவங்க, அந்த பக்கம் உள்ளவங்க மேற்கு பக்கத்தில் உள்ளவங்க ரோமன்ஸ் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் ரோமன்ஸ், நம்ம பொதுவாக ரோமன்ஸ் சொல்லுவாங்க. ரோமனுடைய ஆட்சியின் கீழ் இதெல்லாம் வந்துருது. இப்ப ரோமனுடைய ஆட்சி வந்து ஜூலியஸ் சீசர் வந்து ஏற்படுத்துறாரு. ஜூலியஸ் சீசர் ஆட்சி ஏற்படுத்தி என்ன செய்யறாரு, எல்லா அதிகாரங்களையும் தன் கீழே கொண்டு வர்றார். தன்னுடைய கைக்கு கீழே எல்லா அதிகாரங்களையும் கொண்டு வரும்போது அவர் மக்கள் அவருடைய சபையில் இருந்தவர்களுக்கு வந்து அதிருப்தி ஏற்படுது, அவரை கொலை செய்யறாங்க. அந்த வரலாறுலாம் ஷேக்ஸ்பியர்ல படிச்சிருப்பீங்க, ஜூலியஸ் சீசருடைய வரலாறு, புரூட்டஸ் கொலை செஞ்சது, ஆண்டோனி அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட், அவர் கொலை செய்யப்படுறார். கொலை செய்யப்பட்ட பிறகு ஏறத்தாலும் ஒரு மக்கள் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி அமையுது. மக்கள் ஆட்சி மாதிரி அமைஞ்சு அதுல ஒரு மக்கள் சபை, செனட், செனட் மூலமாக ஆட்சி நடக்குது. அந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் பகுதியில் ஹீரோடுங்கிறவர் என்ன செய்யறாரு, அந்த ரோமானியரோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறார். அவருடைய உதவியோடு இந்த இடத்துல அவர் ராஜாவாக ஆகிறார். இஸ்ரேல் நாட்டில் இப்போ ராஜாவாக வந்து இருக்கிறாரு யாரு, ஹெரோட் மன்னர். ஹெரோட் மன்னர் வந்து ஹெரோட், HERODன்னு தமிழ் இங்கிலீஷ் தமிழ் உச்சரிப்பு இல்லைங்க சரியா, ஏரோடு ஈரோடு மாதிரி இருக்குது சரி, ஏரோ ஏரோடு போங்க சரி. அப்ப இருபது மன்னர் வந்து இப்போ ஆட்சியில் அமர்ந்துட்டாருன்னு சொன்னோம். கடைசி இதில் விட்டோம், இதில் சொன்னோம் கடைசி அது இருக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு இவர், அதான் ஏரோது மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே மன்னர் ஆட்சி மாறி மக்கள் ஆட்சி வந்து ஜூலியஸ் சீசருக்கு அப்புறம் அந்த இடம் அந்த பகுதி என்ன ஆயிடுது, மக்களுடைய ஆட்சியால் மக்களுடைய செனட் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, அகஸ்டஸ் சீசர்னு ஒரு ஆள், அவரை உங்களுக்கு தெரியும்,
ஜூலியஸ் சீசர் வந்து ஜூலை மாசத்தை உருவாக்குனவர், அகஸ்ட சீசர் வந்து ஆகஸ்ட் மாசத்தை உருவாக்குனவர். அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஆட்சியை பிடிக்கிறார். ரோமானுடைய ஆட்சியை வந்து அகஸ்ட சீசர் கைப்பற்றுறார். ஏரோங்கிறது இந்த பகுதியில் மட்டும் மன்னர், இந்த மொத்த சாம்ராஜ்யத்திற்கும் ஜூலியஸ் சீசர் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் மக்களாட்சி நடந்து மீண்டும் அகஸ்ட சீசர் கைப்பற்றுறார். சீசருடைய ஆட்சிக்கு திரும்ப வருது. முதல்ல சீசர் ஆட்சி இருந்தது, அப்புறம் இடையில மக்கள் ஆட்சி, இப்ப திரும்ப சீசருடைய ஆட்சிக்கு வருது. இந்த பகுதியில இந்த முழு சாம்ராஜ்யத்தையும் ஒரே மன்னரால் கண்காணிக்க முடியாது. ஆனால் அங்கங்க அவங்களுடைய ஆட்சி முறையில டெக்கோபாலிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம டீப்பா போக வேண்டியது, அந்த எப்படி ஆட்சி செய்தாங்கிற முறையில டெக்கோபாலிஸ் எல்லாம் டெக்கோபாலிஸுக்கெல்லாம் பிரிந்து ஆட்சி செய்யப்பட்டதுன்னு வரும். டெக்கோண்டா உங்களுக்கு தெரியும், பத்து, போலீஸ்ன்னு சொன்னா நகரம், போலீஸுங்கிற வார்த்தைலாம் அதுல இருந்தா வருது, நிர்வாகம் நகரம்ங்கிறதுல இருந்து. இந்த பகுதியில வந்து இவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? மன்னர் ஹெரோடு. அகஸ்ட சீசருடைய காலத்தில் மன்னர் ஹெரோடு ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறாரு. மன்னர் ஹெரோடு ஆட்சிக்கு வந்தது மக்களுடைய ஆட்சி காலத்துல, சீசருடைய ஆட்சிக்கு முன்னால, அகஸ்ட சீசர் ஆட்சிக்கு முன்னால. அதுக்கு பிறகு அகஸ்ட சீசர் வர்றாரு. அந்த நேரத்துல தான் இயேசு பிறக்கிறார். இயேசு எப்ப பிறக்கிறார்? இயேசு பிறப்பதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் பிறக்கிறார். இயேசு எப்ப பிறக்கிறார்னா, இயேசு பிறப்பதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் பிறக்கிறார். விளையாட்டு இல்லை, இதுதான் வரலாறு. கிபி கிமுன்னு சொல்றோம்ல, கிமு 4ல இயேசு பிறக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறப்பதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் இயேசு பிறக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வரலாறு. சிரிக்கிறோமோ இல்லை, அது சிரிப்பாக இருந்தாலும் இதான் வேடிக்கையான ஒரு வரலாறு. இயேசு, அதாவது இயேசு பிறந்ததுன்னு சொல்லி இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்கல்ல, இவங்க கணக்கு போட்டு இந்த வருஷத்துல இயேசு பிறந்தார்னு சொல்லி வச்சு அதுல இருந்து இப்போ 2017 இருக்கிறோம். ஆனால் பின்னால் உள்ள கணக்கு போட பார்க்கும்போது அவர் பிறந்தது 4 வருஷத்துக்கு முன்னாலேயே பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கணக்கை திருத்துறாங்க. அதனால இப்போ உள்ள கணக்கு பிரகாரம் இயேசு வந்து இயேசு பிறப்பதுக்கு 4 வருடங்களுக்கு முன்னாலே பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தான் வரலாறு சொல்லுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன். இந்த இஸ்ரேல் பகுதியில் பாபிலோனர்கள் ஆட்சி புரிந்தார்கள்ல, அப்போ பாபிலோனர்கள் இருக்கும்போது ஆதிக்கத்தின் கீழ் இந்த பகுதி இருக்கும்போது இந்த யூதர்கள் யூதாக்களையும் துரத்தி விட்டு அந்த தேவாலயத்தை எரித்தார்கள். அதுக்கப்புறம் பாரசீகர்கள் வர்றாங்க. பாரசீகர்கள் வந்து யூதர்களை ஜெருசலத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஜெருசலத்துக்கு யூதர்கள் வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும் அந்த இடத்துல தேவாலயம் கட்டுவதற்குள்ள முயற்சிகள் செய்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டுவது நோக்கம் அந்த ஆகமத்தை பாதுகாத்து வைப்பதற்கும் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கும் தான். இப்போ அங்கே போன பிறகு அவங்க எப்படி வணங்கினாங்கிறதுலாம் அந்த சமூகத்துக்குலாம் போக வேண்டாம். இப்போ வரலாறு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வணக்க வழிபாட்டு முறைகள்லாம் இதாகிட்டு இருக்கோம். யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக நடந்துக்கிடுவாங்க. இப்போ கடவுளுடைய பேர் யூதர்கள்ட்ட, யூதர்களும் கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து கடவுளுடைய பேரை கேட்டிருக்கீங்களா? என்ன பேர்? யாவே யகோவான்லாம் சொல்லுவாங்கல்ல, யாவே யகோவா ஜஹோவா அப்படி பல பேர் இருக்கும். ஏன் அப்படி பேர் இருக்குது? உங்கள்கிட்டலாம் மற்ற மதத்தவர்கள்ட்டலாம் எந்த மதத்தை போய் கேட்டாலும் கடவுளுடைய பேரை கேட்டால் சொல்லிடுவாங்க. முஸ்லீம்கிட்ட வந்து கேட்டால் அல்லான்னு சொல்லிடுவாங்க. ஹிந்துக்கிட்ட போயிட்டா கிருஷ்ணா, பிரம்மா, சிவா இப்படி பல பேரை சொல்லிடுவாங்க. ஏதோ கரெக்டான பேரை சொல்லுவாங்க. எவன்ட போய் கேட்டாலும் சிவான்டா சிவான்னு சொல்லுவாங்க. பேரே தெரியாமல் இருக்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட மட்டும்தான் பேரில் குழப்பம். ஏன்னு கேட்டால் பேர் வந்து புனிதமானது, கடவுளுடைய பேர் புனிதமானது, அதை வாயத்துறது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரையே சொல்லாமே இருந்து கடைசியில் பேர் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. உண்மையிலே இருந்தான் கடவுளுடைய பேரே என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கும் யூதர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுளுடைய பேரை யூதர்கள் உச்சரிக்க மாட்டாங்க. அவருடைய பேரை எப்படி திரும்ப சொல்லுவாங்க? இன்னைக்கு யூதர்கள்ட்ட போய் கடவுளுடைய பேருன்னு கேட்டீங்கன்னா ஹாஷிம் தாங்க. ஹாஷிம் தான் த பேர், த நேம். ஆமா, ஹாண்டா த, நம்ம இங்கிலீஷ்ல த போடுறோம்ல, அரபியில அல்லுன்னு போடுறோம்ல, அது மாதிரி ஹீப்ரூ மொழியில ஹா, ஹெச்ஏ ஹான்னு சொல்றோம்ல, ஹாங்கிற வார்த்தை தான் அல்லுக்கு பகரமான வார்த்தை, டெஃபினிட்டிவ் ஆர்டிகல் அதுதான் ஹா. இஸ்முன்னு அரபியில் சொல்றீங்களா, இஸ்முண்டா பேர். அதே மாதிரி ஹீப்ரு மொழியும் அரபி மொழியும் இடத்துல ஒரே மாதிரி தான் வரும். நிறைய வார்த்தைகள் ஒரு ஒன்று உரிமித்து வரும். இஸ்முங்கிறத அவங்க இஸ்முங்கிறாங்க. ஹா இஸ்மு, ஹஸ்முன் ஹா இஸ்மு, ஹா இஸ்முன் சொல்லுவாங்க. ஹா இஸ்முன்னு சொன்னால் த நேம், கடவுளுடைய பேரை வந்து த நேம் சொன்னாங்கன்னா ஹா இஸ்முங்கிறது ஹெச் வந்து கேப்டில் தான் போடுவாங்க. த நேம், அதாவது புனித பேர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. கடவுளுடைய பேர் இன்னைக்கும் அவனுக்கு தெரியாது. யூதர்கள்ட்ட இன்னைக்கும் கடவுளுடைய பேர் தெரியாது. யாவேங்கிறது எழுத்துல இருக்குது. பைபிளுடைய பழைய ஹீப்ரு ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறாங்க.
அந்த எழுதியிருக்கிற வார்த்தைகளுடைய உச்சரிப்பு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உச்சரிப்பு ஏன் தெரியாதுன்னு சொன்னா அரபி மாதிரி தான் அந்த வார்த்தையும் அலிஃப் லாம் இந்த சேர் ஜமர் போட்டா தான் நம்ம வாசிக்க முடியுது. அலிஃப்னு போட்டா நீங்க ஆம்பீங்களா ஈமீங்களா ஊமீங்களா, மேல சேர் ஜபர் ஏதாவது போட்டா தான் ஆ ஈ ஊண்டு ஏதாவது சொல்ல முடியும். இது மாதிரி தான் ஹீப்ரு மொழியிலையும் அந்த உச்சரிப்புக்கு உச்சரிக்கிறதுக்கு வந்து மேல சேர் ஜபர்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் அந்த எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அதை வைத்து அவங்க படிக்க முடியாது. அந்த எழுத்து நம்ம ஹீப்ரு மொழியில இருக்கும், அதை படிக்கிற போது என்ன செய்வாங்க ஈவர்கள் என்ன செய்வாங்க மரியாதையின் காரணமாக அந்த வார்த்தையை அதுநாய் அப்படின்னு படிச்சுட்டு போயிருவாங்க. அதுநாய்டா எங்களுடைய ரப்புன்னு அர்த்தம், ரப்புன்னு சொல்றோம்ல மை லார்ட், அதுநாய் 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 அதுநாயின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வரும்போது அந்த அல்லாவுடைய அல்லாண்டு இருக்குதுல்ல இருக்குதுல்ல அதான் அந்த இதுல இருக்கும் ஹீப்ரூல இருக்கும் அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையை மட்டும் படிக்கிறதுக்கு வந்து அதுநாயின்னு படிச்சுட்டு போயிருவாங்க. சில கிராமங்களில் ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த முஸ்லீம்கள்லாம் பாப்பா எப்படி சொல்லுவாங்க பாப்பான்னு சொல்லுவாங்க, அத்தா வாப்பாம்பாங்கல்ல சில ஊர்களில் சொல்லிக் கொடுப்பாங்க. புள்ள எல்கேஜியில் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹோம்ஒர்க் படிச்சு கொடுக்கும்போது ஆ இப்பா வாப்பா ஆ இம்மா உம்மா அந்த மாதிரி இவங்களும் அந்த எகவேங்கிற வார்த்தையை அது நாயின் படிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அல்லான்னு எழுதிருக்குன்னு வச்சுங்களேன், அல்லாங்கிற இடத்துல அது நாயின் படிக்கிறது. இது மாதிரியே அவங்க படிச்சு படிச்சு அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அந்த உச்சரிப்பே தெரியாம போயிருச்சு. இது வரைக்கும் இவங்கெல்லாம் பிற்காலத்துல வந்தவங்க, அது சமீபத்தில் போன நூற்றாண்டுல தான் இந்த யெகோவா விட்னஸ் ஒரு குரூப் வருது, அந்த குரூப் தான் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன உச்சரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ், இந்த ரெண்டு எழுத்தும் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுல எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி உச்சரிப்போம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குத்து மதிப்பா வடிவர் சொன்ன குத்து மதிப்பா ஒரு வார்த்தையை போட்டுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு குரூப் ஜஹோவாங்குது, இன்னொன்னு யாவேங்குது, இப்படி அந்த யகவேங்க அந்த கடவுளுடைய பேருக்கு இங்க வச்சிருக்க உச்சரிப்பு ஏராளமான உச்சரிப்புகள் இருக்குது, அவங்க பேரே தெரியாம போயிருச்சு. ரைட்டு, இப்ப அந்த கட்டிடத்துக்கு பேர் கிடையாது, அந்த புனித அந்த தேவாலயத்தை வந்து திரும்ப என்ன செய்யறாங்க கட்டுறாங்க, புனர் நிர்மாணம் செய்யறாங்க. யாருடைய காலத்துல அகஸ்ட சீசர் இல்ல, அதுக்கு முன்னால பாரசீகர்களுடைய ஆட்சி வந்த உடனே திரும்ப இந்த மக்கள் உள்ள வர்றாங்கல்ல, பாபிலோன்ல இருந்து வர்றாங்கல்ல, பாபிலோன்ல இருந்து இந்த மக்களை இங்க அழைத்து கொண்டு வரும்போது யாருடைய தலைமையில வர்றாங்கன்னா எஸ்ரான்னு ஒரு தீர்க்கதரிசி, எஸ்ரான்னு பாத்துருப்பீங்க பைபிள்ல, அவருடைய தலைமையில தான் வர்றாங்க. எஸ்ரா எஸ்ராவுடைய தலைமையில அங்க வந்து திரும்ப அந்த தேவாலயம் புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்ப பைபிள் அந்த பழைய ஏற்பாடு காணாமல் போய் கிடக்குது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பார்சிகளுடைய காலத்துல அப்ப நான் அந்த பைபிள் இதை கண்டுபிடிக்க தேடி எடுக்கப்படுது. அந்த காலத்துல இன்னொரு பெண் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசிட்ட போய் என்னது இதான் தவறாவான்னு கேட்கப்படுது. ஆமா இதுதான் தவறான்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்ன பிறகுதான் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தினத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில அது மேடை போட்டு அதை படித்து காட்டப்படுது. எஸ்ரா எஸ்ரா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி சார். இப்ப ரெண்டாவது ஆலயம் கட்டப்படுது, அந்த ரெண்டாவது ஆலயம் கட்டப்பட்டு இருக்கும் போதுதான் இந்த இயேசு தேவையில்லை, இனிமேல் மேப் தேவையில்லை, மேப் தேவையில்லை, பரவாயில்ல விட்டுருங்க, கேமரா திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுமே. சரி, ரெண்டாவது ஆட்சி தேவாலயம் கட்டி முடித்த பிறகு அங்க வணக்கம் போல இதெல்லாம் இது எதுக்கு சொல்ல வந்தேன்டா, யூதர்கள் வந்து தேவாலயம் இல்லாவிட்டால் தங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் இந்த பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம்ல அது மாதிரி எல்லாம் வீடுகள்லயே சின்ன சின்ன செய்வாங்கல்ல அது மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கம்யூனிட்டியாக இருந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவங்கள்ட்ட விடுபட்டு போயிடும். ஒரு ஜமாத்தாக ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயமாக இருந்து செய்யக்கூடிய பல செயல்கள் வந்து அவங்களை விடுபட்டு போயிடும். அது மாதிரி விடுபட்டு போய் திரும்ப அங்க வர்றாங்க. அங்க வந்த பிறகுதான் எஸ்ரா தான் என்ன செய்யறாரு, அந்த பழைய பாரம்பரிய செயல்களை எல்லாம் புதுப்பிக்கிறார், அவர் தான் புதுப்பித்து கொண்டு வர. ஆனால் எஸ்ராக்கு யூதர்களுக்கு மத்தியில ஒரு தனி மதிப்பு இருக்குது, ஏன்னா அந்த புனர்நிர்மாணம் செய்து அந்த சமுதாயத்தை திரும்ப உயிரோட்டம் உள்ளதாக மாற்றிய காரணத்தினால. சார், ரெண்டாவது தேவாலயம் கட்டப்படுது, அந்த ஏற்கனவே இருந்த இடத்துல திரும்பவும் தேவாலயம் கட்டப்படுது. அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்க காலத்துல தான் இயேசுவும் பிறக்கிறார். இயேசு காலத்துல இந்த தேவாலயம் ரெண்டாவது முறையாக கட்டப்பட்ட தேவாலயம். சரியா, அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த தேவாலயம் ரெண்டாவது தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிற காலத்துல தான் இயேசு பிறக்கிறார்.
இயேசுக்கு பிறகு இயேசு, ஆமா எது போஸ், ஆமா அது கட்டப்பட்டு திரும்ப அப்படி இருக்குது. அதாவது முதல்ல சாலமன் காலத்தில் கட்டப்பட்டு எப்படி ஒரு 400 வருஷம் இருந்ததோ அது மாதிரியே இங்கேயும் 2வது தேவாலய காலத்திலும் கட்டப்பட்டு ரொம்ப காலமாக இருக்குது. அப்புறமா தான் இயேசு பிறக்கிறார். இயேசு அவர் அந்த தேவாலயத்துக்கு போனார்னு சொல்லி வர செய்தியெல்லாம் அந்த தேவாலயம் தான், அந்த தேவாலயம் தான் திரும்ப 2வது முறையாக கட்டப்பட்ட தேவாலயம். இப்போ அந்த தேவாலயமும் இயேசுடைய கிபி 70 திரும்ப எரிச்சி அழிக்கப்பட்டது. அந்த வரலாறு திரும்ப அடுத்ததுக்கு போகலாம். இப்போ வந்து இதோ நிறுத்திக்கிறோம், இயேசு பிறந்து விட்டார் சரியா. இப்போ யூதர்களுடைய வரலாறு அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டான். யூதர்கள் வந்து நாடோடிகளாகத்தான் இருந்தார்கள், அவங்க நாடோடிகளாக இருந்து கடைசியில் போனாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு தெரிய சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அடுத்து வரேன், இந்த பைபிளில் வந்து மொழி, ஹீப்ரு மொழி, கிரேக்க மொழியெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மொழிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலத்தில் பைபிள் பிரகாரம் ஹீப்ரு மொழி தான் பேசப்பட்டு இருந்தது. யாருடைய காலத்தில்? மோசே பேசினதெல்லாம் என்ன மொழி? ஹீப்ரு மொழி. மோசே எங்கே இருந்தார்? ஈஜிப்டில் இருந்தார். ஈஜிப்டில் இருந்தார். அவர் பிறந்தது எங்கே? ஈஜிப்டில் தான். என்ன ஈஜிப்டில் தான் அங்கே போயிருந்தாங்க. பனிஸ்ரேலர்கள் அங்கே தானே இருந்தாங்க, இஸ்ரேலர்கள் அங்கே தானே இருந்தாங்க. அந்த நாட்டில் மக்கள், ஈஜிப்ட் நாட்டில் இருக்கும்போது அந்த மக்கள் பேசிக்கொண்டிருந்தது ஹீப்ரு மொழி. ஈஜிப்ட் நாட்டுக்கு என்று சுயமா அந்த பூர்வீக மொழி ஒன்று இருந்தது, அந்த மொழியும் இருந்தது. இங்க இவங்களுக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கிற மொழி எல்லாம் ஹீப்ரு மொழி. மோசே பேசிய மொழி ஹீப்ரு மொழி. வெளியே வந்த பிறகு அவருடைய ஆகமங்கள், 5 ஆகமங்களும் எழுதப்பட்ட மொழி ஹீப்ரு மொழி. அந்த ஹீப்ரு மொழி தான் வழக்கில் இருந்துகிட்டு இருக்குது. யூதர்கள் இங்க போனாலும் அவங்களுடைய அந்த ஹீப்ரு மொழியிலேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் கிரேக்கர்களுடைய அதிகாரம் ஆட்சி உள்ளவனால இது இல்லை, பால 2வது இது கட்டி முடிச்ச பிறகு 2வது தேவாலயம் கட்டும் போது பாரசீகர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கிரேக்கர்களுடைய ஆட்சி வருது. அதுக்கு முன்னால இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த காலத்து மக்கள் எல்லாம் குறுக்கல் வாங்கலுக்காக, வியாபாரத்துக்காக பல்வேறு நாடுகளுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் பெரும்பாலான மக்கள் 2 மொழி 3 மொழி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அந்த காலத்துல சர்வசாதாரணம். அது மாதிரி அந்த காலத்துல கிரேக்க கலாச்சாரம், அந்த சாக்ரட்டிஸ், அந்த தத்துவ ஞானிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி கிரேக்க தத்துவங்கள்லாம் அதிகமாக இருந்ததுனால கிரேக்க மொழி கொஞ்சம் நல்ல வளர்ந்துருந்தது. ஆனால் நிறைய பேர் இந்த கிரேக்க மொழியை கற்றிருந்தாங்க. இப்போ இயேசு பிறக்க காலத்தில், இயேசு பிறப்பதற்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால அங்கே இவங்க வந்துட்டாங்க. யார்? கிரேக்கர்களுடைய ஆட்சி அங்கே இருந்துகிட்டு இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாலே கிரேக்கருடைய ஆட்சி அங்கே இருந்துகிட்டு இருக்குது. 70 வருஷத்துக்கு முன்னால தான் ரோமானியருடைய ஆட்சி வருது. அதுக்கு முன்னால வரைக்கும் அங்கே கிரேக்கர்கள் இருந்ததுனால அந்த இஸ்ரேல் பகுதியிலையும் கிரேக்க மொழி பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் நாட்டிலும் கிரேக்க மொழி பேச பரவலாக பேச ஆரம்பிச்சாச்சு. அது தவிர ஹீப்ரு மொழி என்ன ஆயிருச்சு, நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஹீப்ரு மொழி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பித்து லோக்கல் டயலக்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒவ்வொரு வட்டார மொழிகள் பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் சில மொழிகள் பேசுவாங்க. சில இடங்களில் போனாங்க சௌராஷ்டிரா மொழி பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஒரு மொழி இருக்கிற மாதிரி அங்கே இன்னொரு மொழி இருந்தது, அராமிய மொழி. அராமிய மொழின்னு ஒரு மொழி இருந்தது. அந்த மொழியில் அதிகமாக யூதர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். யூதருடைய பேச்சு வழக்கில் இருந்த, அதிகமான பேச்சு வழக்கில் இருந்த மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா அராமிய மொழி. அது 4 அடைகள் மாறிடுச்சு. இங்கே 2வது தேவாலய காலத்தில எல்லாம் அதிகமான பேச்சு வழக்கில் இருந்தது அராமிய மொழி. ஹீப்ரு மொழி மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதுக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதங்கள் எல்லாம், வேத ஆகமங்கள் எல்லாம் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டு வந்தன. அந்த மோசேயுடைய 5 ஆகமங்களும் அதற்கு பின்னால் உள்ள ஆகமங்களும் எதில் எழுதப்பட்டு வந்ததுன்னு சொன்னால் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டு வந்தது. மெல்ல மெல்ல என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அராமிய மொழி பேச ஆரம்பிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகள் அராமிய மொழியில் எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகள் அராமிய மொழியில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ அராமிய மொழியில் ஆகமங்கள் எழுதப்படுதுன்னு சொன்னால், அப்போ அந்த மொழியுடைய ஆதிக்கம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மொழியுடைய ஆதிக்கம் வந்ததுனால தான் வேதமே அந்த மொழியில் எழுதப்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த மொழியுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, ஹீப்ரு மொழியுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு, கிரேக்க மொழியுடைய ஆதிக்கமும் கூடியிருச்சு. இந்த நிலையில தான் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறக்கும் போது அவர் பேசிய மொழி அராமிய மொழி, இயேசு பேசிய மொழியும் அராமிய மொழி. சரிதானே?
இப்ப இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பரவி இருந்திருந்துன்னு சொன்னோம்ல, இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பரவி இருந்த நேரத்தில் ஈஜிப்ட் நாட்டிலும் அவங்களுடைய அரசர்கள் இருந்தாங்க. ஈஜிப்ட் நாட்டிலும் அவங்க அரசர் இருந்தாங்க, அங்கேயும் கிரேக்க மொழி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாரு அந்த கிரேக்க நாட்டு அரசர், அவர் வந்து இவர் கிடையாது, யூதர் கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, உங்களுடைய கடவுள் என்ன சொல்கிறார், உங்களுடைய கருத்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு நாங்களும் தெரிஞ்சுக்கணும், அதனால இதை வந்து கிரேக்க மொழியில மொழிபெயர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். யூதருடைய வேதத்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் அந்த அரசர் முடிவு எடுக்கிறார். முடிவு எடுத்துட்டு என்ன செய்யறாரு, மொத்தம் 12 கோத்திரத்தா இருந்தாங்கல்ல, அந்த 12 கோத்திரத்தால் இருந்தும் 6 பேர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துக்கிட்டு வந்து மொத்தம் எத்தனை பேர், 6 12 72. சாதாரணமாக கேட்டிங்கன்னா அந்த பைபிளில் உள்ள செய்திகள்லாம் 72 கூட்டம்லாம் வரும். 72 அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவங்க தான், அந்த 12ங்கிறதுனால அந்த 72ங்கிறதெல்லாம் வருது. அந்த என்ன செய்கிறார், அந்த 72 வரையும் கூப்பிட்டு வந்து 72 ரூமில் தனித்தனியாக போட்டு அடைச்சிடுறார். அடைச்சிட்டு ஒவ்வொரு ஆட்டையும் போய் சொல்கிறாரு, உங்களுடைய கருத்தர் என்ன சொன்னாருங்கிறத கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து வேணும், அதை மொழிபெயர்த்தா தான் அவனை வெளியே விடுவான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடைச்சி வச்சிடுறாரு. அதே மாதிரி என்ன சார், 72 வரை அடைச்சி வச்சிடுறாரு. இது அவங்க சொல்லக்கூடிய வரலாறு. 72 வரை அடைச்சி வச்சு முடித்த பிறகு கடைசியில் எல்லாத்தையும் மொழிபெயர்த்துறாங்க. 72 பேரும் அந்த பைபிளை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்த பிறகு 72 பைபிளையும் எடுத்து பார்க்குறாங்க. 72 பேரையும் எடுத்து பார்த்தா எல்லாமே வார்த்தைக்கு வார்த்தை அச்சு பிசகம் ஒரே மாதிரி இருக்கு. 72 பேரும் ஹீப்ரு மொழியுடைய வேதத்தை பைபிளில் எழுதும்போது, கிரேக்க மொழியில் எழுதும்போது ஒரே வார்த்தைகள் எல்லாமே எழுதுனாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது இருந்து என்ன தெரிய வருதுண்டா, அவங்களுடைய வாதம் யூத அந்த வேதம் எப்படி எழுதப்பட்டதுன்னு சொன்னால், கர்த்தர் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் செய்திகளை போடுவார், அதை எழுத்தர்கள் எழுதுவார்கள், இதுதான் அவங்க நம்புகிறாங்க. வேதம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து அவங்க உள்ளத்தில் உந்துவார், செய்திகளை உள்ளத்தில் போடுவார், இவர்கள் எழுதுவாங்க, கர்த்தரால் உந்தப்பட்டு இவர்கள் எழுதுவார்கள், எழுத்தர்கள் எழுதுவது தான் வேதம். இப்படி எழுதின அந்த வேதங்களை இவர் என்ன செய்கிறாரு, மொழிபெயர்க்க சொல்கிறாருல்ல. மொழிபெயர்க்கும் போது என்ன செய்தாராம் கர்த்தர், என்னுடைய வேதத்தை மொழிபெயர்க்கும் போது அதுக்கும் அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு வந்து வச்சு உந்தினார், உந்தி 72 பேரையும் ஒரே மாதிரி எழுத வைத்தார். கர்த்தருடைய உந்துதலின் காரணமாக அவர் அந்த செய்திகளை அந்த வார்த்தைகளை போட்டதன் காரணமாக தான் 72 பேரும் ஒரே மாதிரி மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து என்ன புரிய வருது, அவங்க என்ன வாதம் வைக்க வர்றாங்கன்னு சொன்னா, மொழிபெயர்ப்பும் வேதம் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த கிரேக்க அரசர் அந்த பைபிள் மொழிபெயர்ப்பதற்காக ஏன் அடைச்சி வச்சாருண்டா, ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பேசி எழுதிடக்கூடாது, ரூம்ல அடைச்சி வச்சு தனியா ஒவ்வொரு ஆளும் யாரும் தப்பு செஞ்சிடக்கூடாது, ஒத்த ஏதாவது பொய்யா எழுதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் 72 வரை வச்சு செய்கிறாரு. 72 வரை ஒரே மாதிரி பண்ணாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுண்டா, மொழிபெயர்ப்பு செய்யும் போதும் கர்த்தர் அவனுடைய அவர்களுக்கு உந்தலை உந்துதலாக இருப்பார், செய்திகளை வார்த்தைகளை உள்ளங்களில் போடுவார், அதனால மொழிபெயர்ப்பும் வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். இந்த 72 பேர் மொழிபெயர்த்தத சுருக்கமா 72 சொல்லாம 70 சொல்லுவாங்க. 70 சொல்றது மாத்திரம் இல்லாம ரோமன் லெட்டர்ஸ்ல எழுதும் போது 70 எப்படி எழுதுவாங்க, 50 எல்லு போடுவாங்க. இங்கிலீஷ் ஸ்கூல் என்ன போடுவோம்ல, வகுப்புடைய பேர் 10 வகுப்புன்னு என்ன போடுவாங்க, எக்ஸ் போட்டிருப்பாங்க, அது ரோமன்ல எழுத்துக்கள். அது மாதிரி ரோமன்ல வந்து 70 எழுதும் போது எல் எக்ஸ் எல்லுன்னா 50, எக்ஸ்னா 10, இன்னொரு எக்ஸ் போட்டா 10, 50 10 10 70. ஆனால் 72 சொல்லாமல் 70 சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து அதை செப்டோ கண்டுமாங்க, கிரேக்க மொழியில் செப்டோ கண்டுனு சொல்லுவாங்க. செப்டாண்டா என்னது, செப்டா 7, அக்டோண்டா 8, அக்டோபஸ் 8 உள்ள பூச்சி, பென்டா 5, அக்வாட்டா குவாட்ரா 4, ஹெக்ஸா 6, செப்டாண்டா 7. கிரேக்க மொழி செப்டாங்கிறது 7, 70 பேர் செய்த 72 பேருங்கிறது அவங்க 70 சொல்ற சுருக்கமாக சொல்றது. 70 பேர் செய்த மொழிபெயர்ப்பின் காரணமாக செப்டகோண்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செப்டகோண்டின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு பேரு செப்டகோண்ட். இதுவும்
வேதமாகவே கருதப்படுகிறது. ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட எப்படி வேதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையாகவே கிரேக்க மொழி எழுதப்பட்டதும் வேதமாக கருதப்படுது. இதனால தான் இன்னைக்கு இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கிறத வேதமாக கருதுறோம். எந்த மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் அதுதான் அவனுக்கு வேதம். ஹீப்ரு மொழியை பத்தி அவன் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா இதை மொழிபெயர்க்கும் போதும் கர்த்தர் வந்து அவனுடைய உள்ளத்தை வந்து அவர் வழிகாட்டியிருப்பாரு. அவர் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டுதான் இதை மொழிபெயர்த்திருப்பாங்க, மொழிபெயர்த்திருப்பாங்க, இல்லை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்புறதுனால இங்கிலீஷ்ல எழுதுனா அதுவும் வேதம், தமிழ்ல எழுதுனா அதுவும் வேதம். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே பேசுவாங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால் கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, இதை அந்த கையிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே விளையாடுவாங்க. அந்த கர்த்தருடைய கையிங்கிறதே கர்த்தர் வந்து உந்தி கர்த்தருடைய உந்துதலால் எழுதப்பட்ட வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு மொழிகளுக்குமே வேதமாக கருதப்படுது. இதனால தான் நம்ம கிறிஸ்துவ போய் உட்கார்ந்து வேதம் விவாதம் பண்ணும்போது சில விவாதங்களை கவனிச்சிருப்பீங்க. இந்த மொழிபெயர்ப்புல தப்பு இருக்குன்னு சொன்னா, இன்னும் குரான்ல தப்பு இருக்குதா? அவன் மொழிபெயர்ப்புல தப்பு இருக்குதா? அவன் மொழிபெயர்ப்பு வேதம் இல்லையா, குரான் இல்லையா? மொழிபெயர்ப்பு குரானே இல்லை. அவன் நான் புரிஞ்சுக்கிற முடியல, அவனால அதை ஏத்துக்கிற முடியல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்பும் வேதம் தான். இதுதான் அவங்களுடைய பார்வையிலும் நம்ம பார்வையிலும் முக்கியமான ஒரு வேறுபாடு. சரி, இப்ப கிரேக்க மொழியுடைய ஆதிக்கம் இருக்குது. கிரேக்க மொழியில் இயேசு பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவம் நம்ம சொன்னோம். இந்த 72 மொழிபெயர்த்தாங்களே, இது எப்பன்னு சொன்னா இயேசு பிறப்பதற்கு முன்னால். அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்னாலேயே ஹீப்ரு மொழி வழக்கில் இருந்து தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அரேமிய மொழி பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. கிரேக்க மொழி சில வேத வரிகளும் அரேமிய மொழி எழுதப்பட்டிருக்கிறது. அது தவிர கிரேக்க மொழி பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. கிரேக்க மொழியில் ஹீப்ரு மொழியுடைய வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அதனால ஹீப்ரு மொழி வழக்கொழிந்து போனதுனால கிரேக்க மொழியுடைய எழுதப்பட்ட வேதமும் பழைய ஏற்பாடும் மக்களுக்கு மத்தியில் வேதமாக கருதப்பட்டு படித்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. புரிஞ்சுட்டீங்களா? கிரேக்க ஹீப்ரு மொழியுடைய வேதம் எப்படி புனிதமாக கருதப்படுதோ அதுக்கு இணையாகவே இது கருதப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இயேசுடைய காலத்துல அவர் சில மேற்கோள்கள் காட்டுறாருல்ல, வேதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்னா சில வசனங்கள்லாம் சொல்லுவார். அவர் சொன்ன வசனங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில் உள்ள மொழிபெயர்ப்புல தான் அவர் சொல்லியிருக்கிறார். கிரேக்க பழைய ஏற்பாடே அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதுல இருந்து அவர் சொல்ல புரிஞ்சுக்கிறது என்ன வருதுன்னு சொன்னா, இயேசு பயன்படுத்திய பழைய ஏற்பாடு கிரேக்க மொழி ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது புரிய வருது. அதே நேரத்துல இயேசுக்கு ஹீப்ரு தெரியுமா? இயேசுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு கேக்குறீங்களா? அதான் சொல்ல வர்றேன். இயேசுக்கு ஹீப்ரு மொழி தெரியுமா தெரியாதானா அதுக்கு சரியான வரலாறு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்துல ஹீப்ரு மொழி எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டதுங்கிறது சரியான ஆதாரங்கள் இல்லை. இருந்தாலும் இயேசுக்கு ஹீப்ரு மொழி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் புரிய முடியும், புரிஞ்சுக்கலாமே தவிர அவருக்கு அந்த மொழி தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா இயேசு காலத்தில் ஹீப்ரு மொழியை விட அதிகமாக பேசப்பட்ட மொழி கிரேக்க மொழியும் அராமிய மொழியும் தான். ஆனா இந்த ரெண்டு மொழியும் அவருக்கு தெரியுங்கிறது மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஹீப்ரு மொழி தெரியுமா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால ஏன்னா அவர் பேசிய மொழிகிறா அராமிய மொழியா இருக்கிறதுனால ஹீப்ரு மொழி ஏதாவது பேசியிருந்தாண்டா அவர் பேசியிருக்காரு தெரியும்னு சொல்லிடலாம். பேசுனதுக்குள்ள சான்றுகள் எதுவும் இல்லாதனால அராமிய மொழி பேசினாருங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. புதிய ஏற்பாடுலேயே அவர் பேசின அராமிய மொழி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனால அவர் அராமிய மொழி பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். கிரேக்க மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியும். ஹீப்ரு மொழி தெரியுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, தெரியாவிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழி எழுதப்பட்டதும் ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் கிரேக்க மொழி எழுதப்பட்டதும் இருக்குது. ரெண்டு ஏற்பாடுகள் இருக்குது. சரி, இந்த ஹீப்ரு அதுக்கு பிறகு வருவோமே. இப்ப பழைய ஏற்பாடை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், யூதருடைய வேதத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து புதிய ஏற்பாடை பத்தி வருவோம். அதில் நான் வர்றேன்னே, நான் அதில் வரும்போது பழைய ஏற்பாடுனா தௌராத்தா தௌராத் இல்லையா? இல்லை, இன்னைக்கு பழைய ஏற்பாடுன்னு நீங்கள் வச்சிருக்கிறதுல 39 ஆகமங்கள் இருக்குது. இன்னைக்கு வச்சிருக்க பைபிளில் மொத்தம் 66 புத்தகங்கள் ஆகமங்கள் இருக்கிறது. அந்த 66 ஆகமங்களில் 27 ஆகமங்கள் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு 39 ஆகமங்கள். சரியா, மொத்தம் 39 ஆகமங்கள் சேர்ந்தது தான் பழைய ஏற்பாடு. இப்போ இந்த பழைய ஏற்பாடை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாடுங்கிறது ஏறத்தாழ 1000 ஆண்டு காலங்களில் எழுதப்பட்டது. மோசே வந்து முதல் 5 ஆகமங்கள் எழுதுகிறார்ல, அதுக்கு பிறகு இந்த கடைசி ஆகமம் வரைக்கும் எழுதப்பட்ட வரைக்கும் ஏறத்தாழ 1000 ஆண்டு காலங்கள்
போயிருச்சு. அதனால அந்த கலாச்சார மாற்றம், சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள், மொழி மாற்றம், பல மாற்றங்கள் நடந்திருக்குது. ஆனால் அந்த பைபிளுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்திருக்குது. இடத்துல 1000 ஆண்டு காலத்தை அது கடந்து வந்திருக்குது. 1000 ஆண்டு கால கலாச்சார மாற்றங்களை எல்லாம் அது கண்டதுதான் அந்த பைபிள். சரி, அந்த பழைய ஏற்பாட்டில் 5 ஆகமங்கள் தவிர இன்னும் செலவும் அதில் இருக்குது, மொத்தம் 39 இருக்குது. ரைட், இப்போ இயேசு காலத்தில் இருந்தது வந்து இந்த பழைய ஏற்பாடுங்கிற ஹீப்ரு மொழியும் கிரேக்க மொழியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரி, அந்த ஹீப்ரு மொழியுடைய நிலை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அந்த சமுதாய அந்த இடங்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தாங்க, என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ மொழியை பற்றி மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கோம். மொழியை பற்றி பேசணும்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீப்ரு மொழி மெதுவாக பேச்சு வழக்கிலிருந்து ஒளி மறைந்து பேச்சு வழக்கு இல்லாமலே போய்விட்டது. பேசுவதற்கு ஆளே இல்லாமல் போயிருச்சு. ஹீப்ரு மொழி இந்த பேச்சு வழக்கில் இல்லை. இன்னைக்கு சமஸ்கிருத மொழி இருக்கா பேசுவாங்களே யாரும், அது மாதிரி ஹீப்ரு மொழியும் பேசுறது இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்தில் வேதம் வச்சிருக்கிறாங்க, அதை படிக்கிறதுன்னு சில பண்டிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் படித்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சின்ன பகுதியினர் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, அதுவும் மெசோரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த பழைய ஏற்பாடை பாதுகாத்து கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. மெசோரைடிக்ஸ் பின்னால் பார்க்கும்போது இன்ஷால்லாஹ் வருவோம். அந்த ஒரு அந்த ஹீப்ரு மொழி வந்து வழக்கொழிந்து போயிருச்சு. இன்னைக்கு பேசக்கூடிய ஹீப்ரு மொழி அன்னைக்கு பேசின மொழி கிடையாது. அன்னைக்கு பேசின ஹீப்ரு மொழி அழிந்து விட்டது. ஏற்கனவே சொன்னானே அழிந்து விட்டது, 5% வந்து போயிருச்சுலாம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி அது போயே போச்சு. தலைவலி போன மாதிரி அது மொத்தமாக போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் நாடு உருவாகும் போது தான், இந்த இஸ்ரேல் நாட்டுடைய ஃபவுண்டர் இருக்கார்ல, ஃபாதர் ஆஃப் இஸ்ரேலுங்கிறவர், இவர் தான் இஸ்ரேல் நாடுன்னு ஒரு யூதர்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சமின்கிறால அவர் என்ன செய்யறாரு, அந்த திட்டம் எல்லாம் வகுக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு, ஒரு சமுதாயம் ஒருங்கிணைந்து பென்குரியன் அவர் என்ன செய்யறாரு, அவர் சில திட்டங்கள் போடும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு சமுதாயம் லைவா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய மொழி ஹீப்ரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரு மொழியை புதுசாக உருவாக்குறாங்க. அந்த பழைய ஏற்பாடுகள்லாம் இருந்து அந்த வார்த்தைகள்லாம் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஹீப்ரு மொழி. இன்னைக்கு இஸ்ரேல் பேசக்கூடிய ஹீப்ரு மொழிங்கிறது புதிதாக உருவாக்கப்பட்ட மொழி, பழைய ஹீப்ரு மொழி கிடையாது. அது கிளாசிக்கல் ஹீப்ரு, இது வந்து இப்போ உள்ள நவீன ஹீப்ரு. அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் வேறுபாடு இருக்குது. இது புதுசாக உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கப்படும் போதும் அந்த மொழியை பேசுகிறவங்களுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார், இந்த மொழியை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். பத்திரிகை ஆரம்பிச்சு பேச வைக்கிறார். ரொம்ப முயற்சி பண்ணி தான் அந்த மொழியை புதுசாக புது உயிர் புத்துயிர் கொடுக்கப்பட்டது தான் அந்த ஹீப்ரு மொழி. அதான் பழைய ஹீப்ரு மொழி மறைஞ்சு போச்சு, புதுசாக தான் உருவாக்கப்பட்டது. இது ஒரு செய்தி வச்சுக்கிறேங்க. அதான் சொன்ன இந்த இஸ்ரேல் உருவாக்கும் போது தான் அது உருவாக்குறாங்க. போன நூற்றாண்டில், 19-ஆம் 20-ஆம் நூற்றாண்டில், 1940களில் அந்த டைம்களில். ரைட், இப்போ வந்து இந்த புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இருக்குதுல்ல, இன்னைக்கு இருக்க அந்த 39 ஆகமங்களும் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட 30,000 எழுத்து பிரதிகள், மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்து பிரதிகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மேனுஸ்கிரிப்ட்ஸுங்கிறது வேற, ஆட்டோ ஸ்கிரிப்ட்ஸுங்கிறது வேற. மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொன்னால் கையெழுத்து பிரதி. இந்த ஆட்டோகிராஃபி, ஆட்டோகிராஃபின்னா மோசே எழுதுனதாக சொல்றோம்ல, மோசை எழுதுனா சொன்னாம அந்த மோசை எழுதின பிரதி எங்க அப்படின்னா இல்ல. இது மாதிரி எந்த பிரதிக்கும் எழுதின ஒரிஜினல் பிரதி கிடையாது. மூல பிரதி நம்ம சொல்ல வர்றது, நம்ம சொல்ற மூல பிரதி நம்ம ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறோம், அவங்க புரிஞ்சுக்கிற வேற அர்த்தத்துல. எழுதப்பட்ட பிரதிகள் கிடையாது. எல்லாம் இவங்க இருக்குதுன்னு சொல்ற பிரதிகள் எல்லாம் எழுதப்பட்டதுலேருந்து பிரதி எடுத்து 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 எழுதுனது. ஒரு ஆள் எழுதிருப்பாரு, அவர் எழுதுன இன்னொருத்தர் காப்பி பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் காப்பி பண்ணிருப்பாரு, அவர்கிட்ட இன்னொருத்தர் காப்பி பண்ணிருப்பாரு, இன்னொருத்தர் காப்பி பண்ணுறாரு. இப்படி பல கைகள் மாறி வந்தது தான் அந்த பிரதிகள் எல்லாம். இந்த எழுத்து பிரதி தான் இவங்க மூலப்பிரதி மூலப்பிரதிங்கிறாங்க. இவங்க வச்சிருக்கிறது எல்லாம் மூலப்பிரதின்னு சொல்லுவதெல்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்டவை தானே தவிர ஒரிஜினலாக எழுதினார மோசே எழுதிய பிரதிகள் இல்லை. அதற்கு பின்னால் வந்து ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் எழுதுனாங்களே அந்த பிரதிகளும் கிடையாது. அதுக்கு பின்னால் வந்த எழுத்தர்கள் எழுதிய பிரதிகளும் கிடையாது. எந்த எழுத்தர்கள் எழுதிய அந்த ஒரிஜினல் பிரதிகளும் கிடையாது. சரியா, ஆட்டோகிராஃபி எதுவுமே கிடையாது. யாருடைய எந்த ஆகமத்துடைய ஆட்டோகிராஃபியும் இல்லவே இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் இருக்கிறது. மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் முதல்ல எழுதினவங்கள்ட்ட வந்து பிரதி எடுத்தவைகள் தான்.
அந்த பிரதியிலிருந்து பிரதி எடுத்தவை, அந்த பிரதியிலிருந்து பிரதி எடுத்தவை. ரெண்டாவது மேனுஸ்கிரிப்ட்ஸ் சொன்ன உடனே எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸ் 40,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, 20,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குங்கிற உடனே நீங்க எல்லா 40,000 புத்தகங்கள் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு சைஸ்ல ஒரு பேப்பர் இருந்தாலும் ஒரு மேனுஸ்கிரிப்ட், சின்ன அதான் இந்த விவாதத்தை கூட சொன்ன பிட்ஸ் ஆஃப் பேப்பர்னு சின்ன சின்ன துண்டு துண்டா இருக்கும், அதுல ஒரு வார்த்தை தான் இருக்கும், அது ஒரு மேனுஸ்கிரிப்டும். கையால எழுதுன ஒரு துண்டு தாள் கிடைச்சதுன்னா இது ஒரு எழுத்து பிறதி, இது ஒரு கையெழுத்து பிறதி அப்படின்னு சொல்லி வச்சு இதை தான் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஹீப்ரு மொழியில் எழுதின பிரதிகள் இருக்குது, அராமிய மொழியில் எழுதின பிரதிகள் இருக்குது, கிரேக்க மொழியில் எழுதின பிரதிகள் இருக்குது. இப்படி எல்லா மொழியில் எழுதின பிரதிகளும் சேர்ந்து வைத்துக்கிட்டு தான் 50,000 இருக்குது, 40,000 இருக்கு, 20,000 இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனால் இத்தனை பிரதிகள் இருக்கிறதுனால எங்களுடைய வேதம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு அவங்க வாதம் வைக்கிறாங்களே, இது மிகப்பெரிய தப்பான வாதம். ஒரு பிரதி இருக்குன்னு சொன்னா உங்களுடைய பிரதி ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து எடுக்கிற காப்பி ஒரே மாதிரி இருக்கும். இவங்கிட்ட 40,000 25,000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தா 25,000 மேனுஸ்கிரிப்டும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மேனுஸ்கிரிப்டும் ஒன்னோட ஒன்னும் ஒத்து போவதே கிடையாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க ஒத்து போவது எல்லாம் ஒத்து போகணும் பாருங்க, அது பச்சை பொய். அவருடைய அறிஞர்கள் சொல்வதெல்லாம் பச்சை பொய். நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவத்தில் உள்ள நல்ல அறிஞர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ள நல்ல அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. இப்ப உள்ளவங்கெல்லாம் பச்சை பொய்யா தான் சொல்லுவாங்க, இந்த தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பச்சை பொய், வாயை திறந்தாவே பொய். அது சம்பந்தம் செய்திகள் வந்ததுன்னா நம்ம எடுத்து நிரூபிக்க முடியும் அவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்கிறது. இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒத்து போவதே கிடையாது, அது நீங்களே வெரிஃபை பண்ணலாம். எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸும் ஆன்லைன்ல இருக்குது, நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தாவே தெரியும் உன்னோட ஒண்ணு ஒத்து போவதே கிடையாது, எல்லாமே வெவ்வேறாக இருக்குது. அதனால அந்த வேதம் பாதுகாக்கப்பட்டதுங்கிறதும் பொய். ரெண்டாவது இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் வச்சு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்ல, இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கயா கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது ஒரு மூணு மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. கோடெக்ஸ் சினாட்டிகஸ், இன்னொன்று கோடெஸ் வாட்டிகானஸ், இன்னொன்று கோடெஸ் அலெக்சாண்டியஸ், சாரி அலப்பே அலப்போ. இந்த மூணு மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான் அவங்களுடைய முக்கியமான மேனுஸ்கிரிப்ட்ஸ். இந்த ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து காட்டி இதுதான் பழைய காலத்தில் எழுதப்பட்ட மேனுஸ்கிரிப்ட் சொல்றாங்க. இவங்க சொல்றது எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து கிபி 300 எழுதப்பட்டதை நம்ம சொல்லுவாங்க. நான் சொல்ல குழப்பமா இருக்குதோ, புரியுதா? இப்ப கையெழுத்து பிரதினு வச்சிருக்காங்கல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த கையெழுத்து பிரதி ஒரிஜினலா எழுதினார, அவருடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிரதி எடுக்கப்பட்டவை, பிரதி எடுத்ததுல இருந்து பிரதி, அதிலிருந்து பிரதி, அதிலிருந்து பிரதி, இப்படி பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள பிரதி. இது இவங்கிட்ட கையில இருக்கக்கூடிய பிரதியுடைய ஆரம்ப கால பிரதி எது தெரியுமா? ரொம்ப ஓல்டஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் எது தெரியுமா? 300 வருஷத்துக்கு முன்னால் எழுதின, கிபி 300 எழுதினதுன்னு சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுடைய பழைய பிரதி எது தெரியுமா? கிபி 300 எழுதினது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிபி கிறிஸ்து பிறந்து 300-400 வருஷத்துக்கு பிறகு எழுதின வச்சுக்கிட்டு தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆரம்பகால பிரதிங்கிறாங்க. ஆனா அதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னால பழைய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சு. மோசை எழுதி கடைசி ஆகமம் எழுதி முடிக்கிறதுக்கு 1000 வருஷம், அதுக்கு அப்புறம் பல நூற்றாண்டுகள் எழுதப்படாம இருந்திருக்குது. இயேசு பிறப்பதற்கு முன்னாலே அந்த பழைய ஏற்பாடுடைய இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய கருத்து பிரகாரம். பின்னால் உள்ளதெல்லாம் எழுதப்படலை. அதுக்கு பிறகு 300-400 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டது தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய பழைய காலத்து பிரதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் பழைய பிரதிகள். இவங்க வச்சிருக்கக்கூடிய பழைய காலத்து பிரதி எதுன்னு கேட்டால் கிபி 300 எழுதப்பட்ட பிரதிகள் தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய பழைய காலத்து பிரதிகள். இந்த கிபி 300 எழுதப்பட்ட பிரதிகள் இவங்க 300 இருந்து பத்திரமா வச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இது 300 எழுதப்பட்ட பிரதின்னு சொல்றீங்க, 300 இருந்து வச்ச இந்த பிரதி எங்க இருந்துச்சு, எழுதினவர்கிட்ட இருந்து உன்ட்ட வந்துச்சா, யார்கிட்ட வந்துச்சுன்னு கேட்டா எங்களுக்கு எங்க இருந்துச்சுன்னு தெரியாது. அப்ப எப்படி இப்ப உன்ட்ட அந்த பிரதி வந்துச்சு? கிபி 1500 ஒரு அறிஞர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, இந்த பழைய பிரதிகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னு தேடி போனார். எங்க? சினாய் மலையில ஒரு மடம் இருக்குது, இந்த பாதிரியார்கள்லாம் உருவாரத்துக்கு மடம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மடம் இருக்குது, கன்னியாஸ்திரிகள் மடம் இருக்குது.
அந்த மடத்துல பழைய பிரதிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்க போய் தேடுறாரு. அந்த மடத்துல போய் எப்ப இது கிபி 1400 கிபி 1500 போய் தேடுறாரு. அவரு அந்த மடத்தை ஃபுல்லா தேடும் தேடுறாரு. ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தேடுறாரு, எந்த பிரதியுமே கிடைக்கல. கிடைக்காம அவர் விரக்தி அடைஞ்சு சரிங்க உண்மை இல்லை நம்ம போகலான்னு திரும்பும் போது அங்க உள்ள சில ஆளுக்க இந்த ஒரு புக்கு மாதிரி என்னமோ கிடக்குது பாருங்க, இந்த குப்பைக்குள்ள கிடக்குன்னு சொல்லி குப்பையில இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. வளாட்டுக்கு சொல்லல, நீங்க கோடெக்ஸ் சினாட்டிகஸ போய் தேடுங்க, நெட்ல போய் பாருங்க. கோடெக்ஸ் சினாட்டிகஸ பத்தி நீங்க படிச்சீங்கன்னா அவங்களே எழுதிருப்பாங்க. அங்க உள்ள டம்ப்ல குமித்து போடப்பட்ட ஒரு குப்பையா கடந்த ஒரு குவியலுக்குள்ள ஒரு புஸ்தகம் மாதிரி என்னமோ இருக்குன்னு சொன்னா, இதைத்தான் நான் தேடிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது வந்து கிபி 300 எழுதப்பட்டது அப்படின்னு இவன் சொல்றான். கிபி 300 எழுதப்பட்டது எப்ப சொல்றான், 1500 சொல்றான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட பழைய காலத்துல எழுதப்பட்ட பிரதிகள், பழைய கையெழுத்து பிரதி, பழைய கழுத்து பிரதிங்கிறான இந்த குப்பை தான். இது இது எப்படிப்பட்ட பிரதி, எழுதியவருடைய ஒரிஜினல் பிரதி இல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன், எழுதினருடைய ஒரிஜினல் கையெழுத்து இல்லை, மேனுஸ்கிரிப்ட், அதாவது காப்பி பண்ணப்பட்ட பிரதி. காப்பி பண்ணது எத்தனை தலைமுறைகள், 1500 வருஷத்துக்கு பிறகு உள்ள பிரதி. மோசே எழுதினதுக்கு பிறகு, மோசே எழுதி 1500 வருடத்துக்கு பிறகு எழுதப்பட்டவருடைய பிரதியை வைத்துக் கொண்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூல பிரதி இதுதாங்கிறான். இதை எப்படா நீ கண்டுபிடிச்சான்னா, அது 1500 பிறகு நான் கண்டுபிடிச்சாங்கிறான். இது எங்கடா இருந்தது, அந்த குப்பைக்குள்ள இருந்ததுங்கிறான். இதுதான் அவங்களுடைய பைபிளுடைய லட்சணம், பழைய ஏற்பாட்டுடைய லட்சணம். அது அவங்க வந்து இந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி டேட்டிங்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றானுங்க. இது அவங்களே செஞ்சுக்கிட்டு அவங்களே சொல்லிக்கிறது. அவன் என்னது சொல்றான், நம்ம நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு நம்மள தர போறது இல்லை அந்த பிரதிகளை, அவன் தான் வச்சிருப்பான், வச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி இது வந்து ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, சினாட்டிகஸ் வந்து ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட பைபிள். சினாட்டிகஸ் சினாட்டிகஸ் ஏன் அதுக்கு பேருன்னு கேட்டா, அந்த சினாய் மலையில இருந்து எடுத்ததுனால சினாட்டிகஸ் பெரும்பாலும் இடத்தை வச்சுதான் பேர் சொல்லுவாங்க. இது வந்து அலிஃப்னு சொல்லுவாங்க, அலிஃப் ஏன்னு சொல்லுவாங்க. ஏன்னு ஹீப்ரு மொழியில் அலிஃபும்பாங்க, இங்கிலீஷில் கிரேக்க மொழியில் ஏன்னு சொல்லுவாங்க. ஏன்னு அதாவது மேனுஸ்கிரிப்ட் ஏன்னு சொன்னாங்கன்னா, மேனுஸ்கிரிப்ட் அலிஃப்னு சொன்னாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கோடெக்ஸ் சினாட்டிகஸ்னு சொல்லிட்டு சரியா. சரி, அதே மாதிரி கோடெக்ஸ் வேட்டிகானஸ் வேட்டிகானஸ்ல என்ன அர்த்தம் நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க. வேட்டிகான்ல இருந்து எடுக்கப்பட்டது. வேட்டிகன்ல என்ன யார் இருக்கிறா, போப்பு இருக்கிறார். போப்புல இருந்து எடுத்தது. இது எப்ப உள்ளது, இதுவும் கிபி 300-400 உள்ள பிரதி. இது எப்ப உள்ள பிரதி, இதுவும் கிபி 300-400 எழுதப்பட்ட பிரதிங்கிறாங்க. அப்படியா, அப்ப கிபி 300-400 வந்து பத்திரமா பாதுகாக்கிறீங்களா, அது எங்களுக்கு தெரியாது. அப்ப உனக்கு எப்படி தெரியும், நாங்க 1500 தான் நாங்களும் கண்டுபிடிச்சோம். எப்படிடா நீ கண்டுபிடிச்ச, நாங்க லைப்ரரியில தேடிக்கிட்டே இருந்தோம், ஒரு புக்கு இருந்துச்சு எடுத்து பார்த்தோம், இது பழைய காலத்து புக்கு, இது எப்ப உள்ள புக்கு, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கிபி 300 எழுதின புக்கு அப்படின்ட்டு எப்ப சொல்றான், அதுவும் 1500 தான் சொல்றான். இது இத்தனை நாளாக யாருடைய பார்வையிலும் படாமல் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தது, திடீர்னு வந்து சொல்றானுங்க 1500 வந்து சொல்றானுங்க. இது 300 வருஷத்துக்கு முன்ன இயேசு இறந்து 300 வருஷத்துல எழுதின பிரதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இல்ல, பெரும்பாலும் தோள்கள் தான் எழுதுவாங்க, அது லெதர்ல தான் எழுதுவாங்க. கோடெக்ஸ்ன்னா பைண்ட் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம், பைண்ட் பண்ணப்பட்டதுனா கோடெக்ஸ். மற்றதெல்லாம் தனித்தனி ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும், தனித்தனி பேப்பராக இருக்கும், அதெல்லாம் தனி வேற. இது வந்து கோடெக்ஸ்ன்னு சொன்னால் மொத்தமாக பைண்ட் பண்ணப்பட்டு முழு அதுலையும் நம்மகிட்ட போய் சொல்லுவாங்க, மொத்தமாக முழு பைபிளும் அதில் இருக்குதுமானுங்க. முழு பைபிளும் எந்த இதுலேயுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே அறகுறை தான், எல்லாத்துலேயும் நிறைய பிரதிகள் மிஸ்ஸிங் தான். கோடெக்ஸ் சினாட்டிகிசம் உண்மையாக இல்லை, வேட்டிகானிசம் ஹீப்ரு இல்ல, அதாவது எழுத்துல இருக்குது. ஏற்கனவே கூட சொன்னோம், எழுத்துல இருக்குது, பேச்சு வழக்குல தான் இல்ல. பேச்சு வழக்குல இருந்து அந்த மொழி மறைஞ்சு போச்சு. இப்ப சமஸ்கிருதத்துல வேதம் இருக்குது, அந்த வேதத்தை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் படிக்க முடியுமான்னு கேட்டா, இன்னைக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து யார்ட்டையும் படிக்க சொன்னா படிக்க தெரியாது, பேச சொன்னா பேச தெரியாது. மொழி வழக்கு அழிஞ்சு போச்சு. வழக்குழிந்த மொழி தமிழ்ல நிறைய சொல்லுவோம், அது மாதிரி சமஸ்கிருதம் வழக்குழிந்த மொழி, ஆனா எழுத்துல பிரதியாக பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வச்சிருந்திருக்காங்க. இது தவிர இந்த அலப்போல இருந்து எடுத்தது,
அலப்போல இருந்து எடுத்த இது கேட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த கடைசியில் யூஎஸ் வந்து என்ன புரிஞ்சுங்க, லத்தீன் மொழி. கிறிஸ்துவ மொழியை, கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஹீப்ரு மொழிய சொல்லுவாங்க. ஒரே வார்த்தைக்கு நாலஞ்சு வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம முதல்ல இதை பற்றி படிக்கும் போது நான் பைத்தியம் முடிச்சு போச்சு. அதனாலதான் ஹீப்ரோவை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன், கிரேக்க படிக்க ஆரம்பிச்சேன். என்ன கேட்டா ஒரு வார்த்தையை போடுவான், ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தையை போடுவான். என்னடா இதுக்கும் அதே மாதிரி சொல்றான், இதுக்கும் அதே மாதிரி சொல்றான். அவங்க கிட்ட ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அது கிரேக்க மொழியில சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை கிரேக்க மொழியில ஒரு தடவை சொல்லுவான், இன்னொரு தடவை ஹீப்ரோ மொழியில சொல்லுவான், இன்னொரு தடவை என்ன செய்வான் லத்தீன் மொழியில சொல்லுவான். இந்த கிரேக்க, இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்குது இல்ல, ரோமர் சாம்ராஜ்யத்தை என்ன கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுடைய மொழி லத்தீன் மொழி, ரோமர்கள் பேசுகிற மொழி லத்தீன் மொழி. ஆனால் அவர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்துல கிரேக்க மொழி பரவி இருந்ததுனால அவங்க அதை அழிக்க விட முயற்சி பண்ணல. கிரேக்க மொழியும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்தது, லத்தீன் மொழியும் பேசப்பட்டு இருந்தது. இயேசுக்கு பின்னால கிபி 200-300 இந்த கான்ஸ்டன்டைன் சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்தார். அந்த நேரத்துல தான் லத்தீன் மொழி வந்து கிரேக்கத்துக்குள்ள கிறிஸ்துவ மதத்துக்குள்ள நுழையுது. வாட்டிகானஸ்னு சொன்னா அது லத்தீன் மொழி, சரியா? டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், இதில் விட்டேன், ஒரு நிமிஷம் தான் இருக்கும். சரி, அந்த அலப்புங்கிறது அந்த அந்த இது வந்து கிரேக்க மொழியில் உள்ளது. அந்த செப்டகன் இருக்குல்ல, அதனுடைய கோடெக்ஸ் வந்து அலப்போவில் உள்ளது. இந்த மூணு இது தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூலப்பிரதிகளாக. இதுதான் அவங்களுடைய நிலை. சரி, இந்த பைபிளில் அலெக்சாண்ட்ரியஸ் சரி முடிச்சுட்டு வந்துடும், ஒன்று வர்றேன் இஷா தான். இப்போ இந்த பைபிளில் மொத்தம் 39 ஆகமங்கள் இருக்குன்னு சொன்னோம். முதல்ல உங்களுக்கு பண்ண இது வரைக்கும் நான் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா அந்த மொழியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், எந்தெந்த மொழியில நான் வேற எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். அடுத்து என்ன சொன்னேன்னா அந்த மூல பிரதிகளை பற்றி உங்கள்ட்ட சொன்னேன். மூல பிரதிகள் இங்கே முக்கியமான சொல்ல வந்தது எழுதின ஒரிஜினல் பிரதிகள் கிடையாது, எடுக்கப்பட்ட காப்பியிலிருந்து 1500 வருஷமாக காப்பி எடுத்து அதுக்கு பிறகு உள்ள பிரதி தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த 1500 வருஷமாக எடுக்கப்பட்ட பிரதி நம்ம காப்பி எடுத்தாங்க, அந்த பிரதிகள் இல்லை. 1500 முதல் பிரதி எழுதப்பட்டு 1500 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட காப்பி தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த காப்பியும் எப்படி அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா அது 1200 வருஷம் கழிச்சு கிபி 1500 தான் நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க வைத்திருக்கிற மூலப்பிரதிகளுடைய நிலை. அவங்க ஏராளமான மூலப்பிரதிகள் இருக்குங்கிறாங்க. துண்டு சீட்டை எல்லாம் ஒரு பிரதியாக கணக்கில் எடுப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியில இருக்குது, எல்லாமே ஒன்னொன்னு முரண்பட்டு இருக்குது. இதுதான் மூலப்பிரதிகளுடைய நிலை. அடுத்து